அத்தியாயம் ஒன்று சந்தியா ஒரு கணம் பயந்து போய்விட்டாள் சாலையின் எதிர்ப்பக்கத்து நடைபாதையில் கையில் பிரீஃப் கேசுடன் வயதான ஒரு மனிதனிடம் பேசியபடி நின்று கொண்டிருந்தான் கௌதம் சிரித்து பேசி ஆலை மயக்கே தன் வலைக்குள் போட்டுக்கொள்வதில் அவன் அசகாய சூரனாயிற்றே பாவம் யாரோ ஒரு பெரியவர் இவனது பேச்சை கேட்டு ஏமாந்து போகப் போகிறார் ஆமாம் இவன் எப்போது அகமதாபாத்திலிருந்து வந்தான் சென்னையில் இவனுக்கு என்ன வேலை ஏன் வந்தான் வினாடியில் மனதிலே பல கேள்விகள் விடை தெரியாது ஒரே குழப்பம் பாம்பை கண்டுவிட்டது போல பயத்தில் அவளது நெஞ்சு தீவிரமாக அடித்து கொண்டது நல்ல வேலை அவள் போக வேண்டிய பஸ் வந்துவிட்டது சட்டென்று கூட்டத்தில் கலந்து கரைந்து போனாள் ஜன்னல் ஓரமாக ஒரு இருக்கை அவளுக்கு அன்று அதிசயமாக கிடைத்துவிட்டது மெல்ல மறுபக்கத்து சாலையை பார்த்தாள் பெரியவருடன் பேச்சை முடித்து கொண்டு வலது கையால் தன் தையை சரி செய்தபடி அவன் போக வேண்டிய பஸ்ஸை பிடிக்க வேகமாக நிலையத்தை நோக்கி திரும்பிவிட்டான் பஸ் நகரத் தொடங்கியதும் அப்பாடா என்றதொரு நிம்மதி அவளுக்கு கௌதம் அவளை மறுநாள் கட்டாயம் அலுவலகத்தில் வந்து சந்திப்பான் அதை நினைக்கும் நெஞ்சை பாறாங்கால் அமுக்குவது போன்றதொரு அழுத்தம் கௌதம் என்ற இந்த பாவையால்தானே தானே அவளது வாழ்க்கை சீர்குலைந்து போனது இமையோரத்தை கண்ணீர் நனைப்பதை உணர்ந்தாள் தன்னந்தனியாகி விட்டோம் என்று தன்மீதே ஏற்பட்ட அனுதாபத்தில் பொங்கி எழுந்த அழுகையை அடக்கிக் கொண்டாள் இனி எத்தனைதான் அழுது பயன் போன அப்பா திரும்பப் போவதில்லை இரண்டாவது முறை அப்பாவுக்கு மாரடைப்பு வந்ததற்கு தான் காரணம் என்றதொரு குற்ற உணர்வு அவளை சதா வருத்தி கொண்டு இருந்தது சின்ன வயதிலேயே தாயை இழந்து விட்டவள் சந்தியா பல காரணங்களை முன்னிட்டு நாராயணன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை இள வயதில் விதவையாகி தம்பியுடன் வாழ வந்த அத்தை கோதைதான் அவளை வளர்த்து ஆளாக்கியவள் இன்னமும் அவளுக்கு துணையாக அவளை கவனித்துக் கொள்கிறவள் அப்பாவை விட சில வயது மூத்தவளத்தை கொஞ்ச காலமாக அவள் ரொம்பவே உடல் ஒடுங்கிவிட்டிருந்தாள் நாராயணன் போனதற்கு நான் போயிருக்கலாம் அவனுக்கு சாகர வயசா ஐம்பத்தஞ்சு வயசில் அரை நொடியில் எம வந்துட்டானே என்று அடிக்கடி புலம்பிக் கொண்டிருந்தாள் அத்தை புக்ககத்திலிருந்து கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருந்தாள் அதிலிருந்து வந்த வட்டி பணம் நாராயணின் சம்பாத்தியம் சந்தியாவின் சம்பளம் எல்லாவற்றையும் சேர்த்து பிடித்து குடும்பம் ஓரளவு ஓடிக்கொண்டிருந்தது இப்போது குடும்பத்தை சீராக நடத்தி போக கோதை மிகவும் சிரமப்பட்டாள் எத்தனையோ தேவைகளை அவர்கள் இருவரும் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது அப்பா வங்கியில் கூட்டு பெயரில் போட்டு வைத்திருந்த சேமிப்பு அனைத்தும் அவரது ஆஸ்பத்திரி செலவிற்கும் கடைசி காரியங்களுக்கும் செலவாகி போயின முன்பிருந்த உண்டி கொடுத்தடத்திலே தொடர்ந்து வசித்து கொண்டிருந்தால் வாடகை அவர்களது கழுத்தை இருக்காது அங்கே இனி வசிக்க முடியாது என்ற நிலை வந்ததும் தான் அப்பா சாந்தும் இருந்த பெஞ்சமின் குறுக்கு தெரு என்ற அந்த இருந்த ஒரு சிறிய தனி ஓட்டு வீட்டை வாடகைக்கு எடுத்து இடம் மாற்றி மாற்றிவிட்டிருந்தார் நெடுஞ்சாலையின் குறுக்கே ஓடியதொரு தெருவுக்கு இடையே நீண்டதாக அமைந்ததொரு நெருக்கமான சந்து அது முன்னால் வசித்த திருவள்ளிக்கேணி சுந்தர வீராட்சி தெருவை விட இது ஒன்றும் அதிக மோசமில்லை விடியற் காலையில் சாந்தோம் கடற்கரை வரை நடந்துவிட்டு வர முயன்ற அப்பா சில சமயம் எதிரில் வந்த எருமை மாடுகளுடன் முட்டிக்கொள்ள நேர்ந்தது இரவு வேளைகளில் மாடுகளை தெருவிலேயே கட்டி கட்டிப்போட்டுவிட்டிருந்தனர் அதன் சொந்தக்காரர்கள் அதன் பயன் கடற்காற்று சாண நாற்றத்தை அள்ளிக்கொண்டு அவ்வப்போது கூடத்திற்குள் புகுந்தது மின் விசிறியை சுழல விடாது தூங்க முடியாத அளவு கொசுக்களின் தொந்தரவு பரவாயில்லை இங்கே கொசுக்கள் மட்டும்தான் காதில் பாடி கழுத்தில் உட்கார்ந்து ரத்தம் உறிஞ்சி துன்படுத்தின அந்த பழைய வீட்டில் அக்கம் பக்கத்தவர்கள் அவளை பற்றி இருதயத்தில் ரத்தம் வழிய குத்தி குதறி பேசிய வம்புகள் அப்பப்பா அங்கே வந்து குடியேறி சில மாதங்கள் தான் ஆகிவிட்டிருந்தன என்ற காரணத்தினாலோ அக்கம் பக்கத்தவர்களுக்கு நின்று பேச நேரமில்லாது அவரவர்கள் வீட்டு வேலை தலைக்கு மேலிருந்த காரணத்தினாலோ கொசு தொல்லையையும் சாண வாசனையையும் அனுபவித்துக் கொண்டு அவளால் அமைதியாக வாழ முடிந்தது அந்த அமைதியை குலைக்க வந்தவன் போல கௌதம் ஏன் சென்னைக்கு வந்திருக்கிறான் பஸ் நின்றதும் அவள் பரபரப்புடன் எழுந்து கூட்டத்தை எடுத்து தள்ளிக்கொண்டு இறங்கினாள் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் அவள் நடைபாதையில் நின்று மல்லிகைப்பூ என கூவிக்கொண்டிருக்கும் சிறுவனிடம் ஒரு முழம் மல்லிகை சரத்தை வாங்கிக் கொண்டு வீடு திரும்புவது வழக்கம் அப்பா அம்மா போட்டோவுக்கு பாதையை சூட்டிவிட்டு மேதியை தன் கூந்தலில் வைத்துக் கொள்வாள் வாழ்க்கையில் அவள் அனுபவித்த பெரும் போக பாக்கியங்களில் அதுவும் ஒன்று மல்லிப்பூ என்று காதிரிகள் கத்திய பையனின் குரலை கேட்காதவளாக அவள் வேகமாக நடந்தாள் தெருவுக்குள் புகுவதற்குள் மாலை மங்கி லேசாக இருள் பரவிக்கொண்டிருந்தது சந்தின் இரு பக்கத்திலும் நிம்மதியாக படுத்தபடியே அசை போட்டுக் கொண்டிருந்த மாடுகளுக்கிடையே வேகமாக நடந்தாள் தெருவிளக்குகள் பளிச்சென்று எரியத் தொடங்கின அவளுக்கு தெரியும் அத்தை உள்ளுக்கும் வாயிலுக்கும் அதற்குள் நூறு தடவை நடந்துவிட்டிருப்பாள் அன்று அவள் இரண்டு பஸ்களை தவறவிட்டிருந்தாள் வேலையை நின்று நேரே வீட்டுக்கு வர முயலாது அவள் சிறிது நேரத்தை கழித்து விட்டிருந்தாள் முதல் நாள் தான் சம்பளம் வாங்கி இருந்தாள் தோல் பையில் பர்சில் அன்றாட பஸ் செலவுக்கு போக ஒரு பத்து ரூபாய் தால் கனத்து கொண்டு இருந்தது அத்தைக்கு பேரி என்றால் உயிர் மாதந்தோறும் சம்பளம் வாங்கிய தினத்தன்றோ அல்லது மறுநாளோ அவள் அத்தைக்காக ஏதாவது பழம் மிட்டாய் வாங்கி கொண்டு போவது வழக்கம் எனக்கு எனக்கென்னத்திற்கு இதெல்லாம் பணத்தையே வீணடிக்கிற என்று அத்தை அன்போடு கடிந்து கொள்வாள் ஆனாலும் அவளது கண்களில் பெருமை பளிச்சிடும் அந்த சிறப்பு அங்காடியில் கொஞ்ச நேரம் எல்லா பொருள்களையும் சுற்றி பார்த்துவிட்டு ஒரு பொட்டலம் பேரிச்சம்பழத்துடன் வெளியேறுவதற்குள் அவள் பிடிக்க வேண்டிய பஸ்கள் இரண்டு சென்றுவிட்டிருந்தன வீட்டுக்கு திரும்ப நேரமானதும் ஒரு விஷயத்தில் நல்லதே இல்லாவிட்டால் கௌதம் சென்னைக்கு வந்திருப்பது அவளுக்கு தெரியாது போய் போய்விட்டிருக்கும் திடீரென்று அலுவலகத்தில் அவளை தேடிக்கொண்டு கொண்டு வந்து அதிர்ச்சியை விட்டிருப்பான் அவன் தந்த அதிர்ச்சியால் அப்பா மாரடைப்பு வந்து இறந்து போனார் இப்போது மகளுக்கு யமனாக வந்திருக்கிறான் போலிருக்கிறது நீர் முட்டியது வாசலில் வந்து நின்று கொண்டிருந்த அத்தை அவளை கண்டதும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள் சந்தியா நீட்டிய பொட்டலத்தை வாங்கிக் கொண்டாள் படத்துக்கு பூ போட்டால்தான் அப்பாவையும் அம்மாவையும் நாம் மதிக்கிறதா அர்த்தமா வெள்ளிக்கிழமை நீயும் கொஞ்சம் தலையில் வச்சுக்கலாமே அது ஒன்று தான் குறைச்சலாக இருந்தது படக்கென்று சொல்ல நாக்கு துடித்தது பாவமத்தை வயது காலத்தில் ஒரு இளம் பெண்ணுக்கு காவலாக இருக்கும் பொறுப்பை சுமந்து கொண்டு வீட்டை நிர்வகித்து வேலைக்கு சமைத்து போட்டு சந்தியா தன்னந்தனியாக இல்லை என்று பார்ப்பவர்களுக்கு ஒரு கௌரவ போர்வையில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள் அவளிடம் சுருக்கென்று பேசுவது நியாயமல்ல மேலும் அந்த விவகாரத்தில் அவளுக்கு பங்கு ஏதும் இருக்கவில்லையே சந்தியா தானே தேடிக்கொண்ட தானே அந்த நிகழ்ச்சி எப்படியோ இருக்கிய சந்தியா உடம்புக்கு ஏதாச்சோ அத்தையின் குரலில் கவலை துணைத்தது உடம்புக்கு ஒன்றுமில்லை அத்தை மனதுதான் குழம்பி போயிருக்கு அந்த பாவி கௌதமை சித்த முன்பு பார்த்தேன் சொல்லிவிட்டு ஓவென்று அழவேண்டும் போன்றதொரு துயர சுமை மனதை கனத்துக் கொண்டிருந்தது நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டு கிடக்கும் அந்த கிழவியிடம் அதை சொல்லி அவளது அமைதியை குலைப்பானேன் குளியலறையில் வெந்நீர் எடுத்து வச்சிருக்கேன் இந்நேரம் போயிருக்கும் குளிச்சிட்டு வந்து சாப்பிடுமா அத்தை உபசரித்தாள் பின் பக்கத்திலிருந்து வராந்தாவை ஒட்டி இருந்தது குளியலறை துரு பிடித்து போன கதவு இணைப்பு ஆணிகளை இழந்து ஒரு பக்கம் ஆடிக்கொண்டு இருந்தது குளியலறைக்குள் ஜாக்கிரதையாகவே கால் வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் பாசி சறுக்கி மண்டை டமாலாகிவிடும் என்ற நிலை அத்தை என்ன செய்வாள் பாவம் வாரத்துக்கு ஒருமுறை அவகாசம் கிடைக்கும்போது சுரண்டி தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டு வருகிறாள் அவளது குளியலை கிணற்றடியில் வாளியில் நீரை இழுத்து தலைமீது ஊற்றிக்கொண்டு வேகமாக முடித்துக்கொண்டு விடுவாள் பக்கத்து வீட்டு அம்மா மதில் சுவரைத் தாண்டி ஏதாவது விசாரித்தால் பேசிக்கொண்டே அவள் குளியலை முடித்துக்கொள்ள இயலும் வயது பெண் சந்தியா அப்படி குளிக்க முடியுமா வாலியில் சுடு தண்ணீர் நன்றாக ஆறிவிட்டு இருந்தது அவளுக்காக அத்தை மிகவும் சிக்கனமாக ஒரு குண்டான் அளவு காய்ச்சி பச்சை தண்ணீருடன் பதமாக விழாவி தயாராக வைத்திருக்கிறாளே அதுவே பெரிய காரியம் அவசரமாக குளியலை முடித்துக்கொண்டு செடியில் காய போட்டிருந்த வாயில் சேலையை இழுத்து உடுத்திக்கொண்டு கூடத்திற்குள் வந்தாள் காலையிலிருந்து தலையை சுமையாக கனத்த கொண்டையை அவிழ்த்து கூந்தலை முதுகில் புரளவிட்டு கொண்டாள் விரைவாக முடியை சீவி பின்னலிட்டுக் கொண்டபோது அந்த நினைவு நெஞ்சை உறுத்தியது மயில் தொகை போல அடர்த்தியான கூந்தல் உனக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் உன் தந்தையை நான் பார்க்க வந்தபோது நீ சமையல் அறையிலிருந்து வெளியே இட்டி பார்த்தாய் அன்று ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு குளித்துவிட்டு ஈரமுடியை காய அப்படியே முதுகில் விட்டு கொண்டிருந்தாய் இடைவரை முதுகில் பரவிக்கிடந்த முடியைத்தான் முதலில் நான் பார்த்தேன் பின்னர் முகத்தை பார்த்தேன் அவ்வளவுதான் நான் ஆல் அவுட் வரிசை பற்கள் தெரிய சிரித்து அவளை பேச்சிலே மயக்கியவன் கௌதம் கூடத்து தரை மீது அத்தை சாப்பிட தட்டை வைத்தாள் அதற்கு மேல் தாமதிக்க முடியாது நெற்றியில் குங்கும பொட்டொன்றை பழிச்சென்று கொண்டாள் கைகளை கழுவி துரைத்துக்கொண்டு அலமாரிக்குள் அடக்கமாக இருந்த காமாட்சி விளக்கை எரியவிட்டாள் ஊதுவத்தி ஒன்றை கொளுத்தி அப்பாவும் அம்மாவும் ஜோடியாக காட்சி தந்த படத்தின் சட்டத்தின் இடுக்கில் சொருகினாள் கை கூப்பி அவர்களை வணங்கிவிட்டு தட்டெதிரில் உட்கார்ந்து கொண்டாள் கடைஞ்ச கீரை உனக்கு பிடிக்குன்னு ஒரு கத்தை வாங்கி சமைச்சிருக்கேன் கெட்டி பருப்பு ரசமும் தான் செய்ய முடிஞ்சுது முன்ன போல் எனக்கு ரொம்ப நேரம் அடுப்படையில் நிற்க முடியறதில்ல தண்ணியும் சோறும் போட்டால் கூட போதும் அத்தை ஏன் எனக்காக பாடுபடுறீங்க உனக்கு ஒரு ஒழுங்கு செய்ய முடியாதபடி நாராயணம் போயிட்டான் உன்னை ஒருவன் கையில் பிடிச்சு கொடுத்து விட்டு கண்ணை முடணும்னு ஆசைப்பட்றேன் பருப்பு சோறு தொண்டைக்குள் சிக்கிவிட்டது போன்று வேதனையில் துவண்டு போனாள் சந்தியா அப்பா அப்படித்தான் எண்ணி அவளுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செய்யப்போக அதன் நிலை என்னவாயிற்று அவசரமாக சாப்பாட்டை முடித்து கொண்டு எழுந்து விட்டாள் நல்லாவே நீ சாப்பிடல உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தோணுது தலைவலி இருந்தா மாத்திர ஒன்னு போட்டுக்கோ அமிர்தாஜா கொஞ்சம் எடுத்து பொட்டில் தடவிக்கோ படுக்கு முன் மறக்காம பால் சாப்பிடு உடம்பு நாளுக்கு நாள் குச்சியாக போயிட்டுருக்கு அப்பாவை நினச்சி வேதனைப்படுற நானும் தான் தினமும் ஒரு பாட்டம் ஆடறேன் என்ன பையன் சொல்லு தழுதழுத்தால் அத்தை அதெல்லாம் ஒன்றும் அத்தை இன்னைக்கு அலுவலகத்தில் ஏகப்பட்ட வேலை நாளைக்கும் மறுநாளும் விடுமுறை இல்லையா சனிக்கிழமை அலுவலகம் உண்டே ஏன் நாளைக்கு லீவு அலுவலகம் தொடங்கி இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா சாயங்காலம் ஒரு மீட்டிங் இருக்குது நான் போக போகிறதில்லை போகணுன்னு கட்டாயம் இல்லை சொல்லிக்கொண்டே கூடத்து விளக்கை போட்டுவிட்டு ஜமுகாலத்தை உதறி மீது வெறித்தாள் தலையணையை தூக்கி தட்டி போட்டுக்கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு துப்பென்று அதன் மீது சரிந்தாள் அத்தை மன்னிச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப தூக்கம் வருது குரல் கொடுத்தாள் முதலில் பாலை சாப்பிடு அத்தை பால் தம்ளருடன் வேகமாக உள்ளே வந்தாள் தெருவில் எரிந்து கொண்டிருந்த குழல் விளக்கு வெளிச்சம் ஜன்னல் வழியே அறையை நிறைத்து கொண்டிருந்தது பாலை ஒரே வாயாக விழுங்கிவிட்டு தம்ளரை அத்தையிடம் கொடுத்துவிட்டு போர்வையை தலைவரை இழுத்து வழிய விட்டு கொண்டாள் அவள் விசிறிய போட்டுக்க மறந்துட்டியே சித்த நேரத்தில் கொசு அப்பிடுமே ஆதங்கத்துடன் அத்தை மின் விசிறியை சுழல செய்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள் கோடை காலத்து வெம்மை கூறையை பொத்துக்கொண்டு மின்விசிறி காற்றுடன் அனலாக அறைக்குள் தவழ்ந்தது வாசலில் அடிக்கு தடவை எச்சில் இலைக்கு சண்டையிடும் தெருநாய்களின் குறப்பைத் தவிர வெகு விரைவில் அந்த சந்திலிருந்து அத்தனை வீட்டவர்களும் படுக்கப் போய்விட்டனர் டிவி வைத்துக் கொள்ள பெரும்பாலான வீட்டவர்களுக்கு வசதி இருக்கவில்லை நாள் முழுவதும் உடலை கசைக்கு பிழுந்து கொண்டு உழைத்துவிட்டு வீடு திரும்பும் தொழிலாளிகள் நிறைந்த சந்து மெளிதாக இங்கும் அங்கும் சில வீட்டிலிருந்து ஒலித்த ரேடியோ இசை தவிர மனித அரவம் ஒன்பது மணிக்குள் அடங்கி போய்விட்டிருந்தது அத்தை பாயை விரித்து படுத்தாள் ஐந்து நிமிடத்தில் ஆழ்ந்து உறங்கி போய்விடுவாள் கூடத்திலிருந்து சன்னமான குரட்டை ஒளி எழும்பிக் கொண்டிருந்தது தெருநாய்கள் கூட ஓய்ந்து வேறு இடங்களுக்கு ஓடிவிட்டிருந்தன தெருவே தூங்கிவிட்டது போன்றதொரு அமைதி ஆனால் அவளுக்கு உறக்கமே வரவில்லை டிராகுலா போல் சிங்கப்பற்கள் நீண்டு தெரிய கௌதம் சிரித்துக்கொண்டு நிற்பது போன்றதொரு பிரம்மையில் திடுக்கிட்டு போய் எழுந்து உட்கார்ந்தாள் அப்பா என்னை தனியே தவிக்க விட்டு போயிட்டீங்களே ஹோவென்று அலறி புலம்ப வேண்டும் போன்றதொரு துன்பம் தொண்டையை அடைத்தது மறுபடி தலையணை மீது சாய்ந்து கொண்டாள் முத்துக்கள் போன்ற கண்ணீர் துளிகள் குபுகுபு என்று தலையணை மீது கொட்ட அவள் ஓசைப்படாது அழுதாள் தனது அறியாமையை எண்ணி நினைத்து நெஞ்சி நொறுங்கி கண்ணீர் விட்டாள் இனி எப்படி வாழப் வாழப்போகிறோமோ என்று இனம் காண முடியாத தன் வருங்காலத்தை எண்ணி வருந்தி விசும்பி விசும்பி அழுதாள் ஒரு சிறிதளவு இருந்த மன அமைதியை கூட சிதறடிக்க வந்துவிட்டிருக்கும் கௌதமை எண்ணி பயத்தில் கலங்கி அழுதாள் ஆமாம் அழுவதை தவிர அவளுக்கு வேறு மார்க்கம் ஏதும் கிடையாதா அப்பா உயிருடன் இருக்கும்போதே அவளை பயமுறுத்தி பதற செய்த கௌதம் கடங்காரன் இப்போது அவளை ஆட்டி படைக்கப் போகிறான் பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டால் மிக பிழை இருக்குதடி தங்கமே தங்கம் பாரதி எழுதி வைத்து போனது யுக யுகமாக உண்மையாகவே இருக்கப் போகிறதா பெண் என்ற படைப்பிற்கு அத்தனை மட்டமான தகுதியா பலவும் எண்ணி உறக்கமின்றி வெகுநேரம் படுக்கையில் புரண்டு கொண்டு இருந்தாள் அத்தியாயம் ரெண்டு திடுக்கிட்ட எழுந்து உட்கார்ந்த போது விடுந்து வெகுநேரமாகிவிட்டு இருந்தது சொல் என்று வெயில் ஜன்னல் உடை முகத்தில் வீசுவதை உணர்ந்தாள் இன்னைக்கு லீவு தானே தூங்கட்டுன்னு நான் உன்னை எழுப்பல வாயிற் படிகளை வந்து நின்ற அத்தை முருவளித்தாள் சீக்கிரம் பல்வளக்கிட்டு முதல்ல கொஞ்சம் சூடாக காஃபி சாப்பிடு பிறகு கண்களை சிமிட்டியபடி எழுந்து சோம்பல் முறித்தாள் சந்தியா பிறகு நல்லா ஒரு கை எண்ணெய் வச்சு தேய்ச்சி விடுறேன் வெந்நீர் வச்சு தரேன் முழுகிட்டு உனக்காக நான் தயாரிக்க போகிற இடியாப்பத்தையும் காஃபியையும் சாப்பிடு ஏதாவது கதை புத்தகத்தை படிச்சுட்டு ஓய்வாயிரு பகலுக்கு வேண்டியதை நொடியில் சமைச்சி போடுறேன் அத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு பாத்திரம் கழுவி கொடுத்து காய்கறி நறுக்கி தந்து உதவ போகிறேன் வேண்டாம் சந்தியா இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசில்லை நொடியில் சமாளிச்சுடுவேன் இப்போ தான் கொஞ்ச நாளாக ரொம்ப அசதியாக இருக்குது வயசாகுது இல்லை கடந்த ஆண்டு முன்பக்க நெற்றி முடிமட்டும் பட்டையாக வெளித்து தெரிந்தது ஆனால் இப்போது அத்தையின் தலையில் கருப்பு முடிதான் இங்கும் அங்கும் இழையோடின அத்தனை நரை முகத்தில் எத்தனை சுருக்கங்கள் கண்களைச் சுற்றித் தெரிந்த அந்த கருமை இனி வெறுமையாகி விட்டோம் என்றதன் அறிகுறி போலும் ஆனாலும் அத்தையின் அன்பிலே குறைவே இல்லை எண்ணிய போது மனதை என்னவோ செய்தது ஓட்டு கூரை வீடு என்றாலும் தனியானதொரு சிறு வீடு ஒரே அறை கூடம் முற்றம் தாழ்வாரம் நடை சமையலறை பின்பக்கத்து வராந்தா தோட்டத்தில் ஒரு கையளவு பூமியில் கிணறு சுற்றி சிமெண்ட் மேடை அத்தையின் உழைப்பால் உயர்ந்து நின்றதொரு வாழை மரம் இந்த பக்கம் ஓட்டை தாண்டி கொண்டதொரு நித்திய கொடி சுற்றிலும் அக்கம் பக்கத்தவர்களின் சுற்றுச்சுவர் இந்த தனி வீட்டை அப்பா கொஞ்சம் குறைவான வாடகையிலேதான் கண்டுபிடித்தார் மாதம் முன்னூறு ரூபாய்கள்தான் ஆனால் சில தினங்களுக்கு முன் வந்த வீட்டுக்காரர் ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்லிவிட்டு போயிருந்தார் அவரது மகன் அரபு நாட்டில் வேலை பார்ப்பவன் ஊருக்கு திரும்பினால் அவர்கள் வீட்டை காலி செய்து தர வேண்டியிருக்கும் அதை இடித்து மாடி வீடாக கட்ட வேண்டும் என்றதொரு எண்ணம் அவருக்கு இருந்தது அவள் மிகவும் அதிர்ந்து போய்விட்டாள் அது மாதிரியானதொரு தனி வீட்டை குறைந்த வாடகைக்கு அவள் எங்கே தேட முடியும் அத்தைதான் சமாதானம் சொன்னாள் வாடகையை ஏற்ற இப்படி ஒரு உபாயம் கூட ஐம்பது தொலைத்து விடுவோம் கொஞ்ச நாள் சும்மா இருப்பார் வெளிநாட்டில் வசதியாக வாழ்ந்த பிள்ளை இந்த சாண நாற்ற சந்துக்கா போகிறான் கவலைப்படாதே கிழவனுக்கு இது போல இந்த வட்டாரத்தில் ஏழு வீடுகள் இருக்கு மனிதன் கயிறு விடுகிறார் என்று ஆறுதல் சொன்னாள் இன்னும் கூடுதலாக ஐம்பது கொடுக்க அவளுக்கு கட்டுப்படியாகாதே அத்த வாடகையை ஏற்றிக்கொண்டே போனால் நாம் என்ன செய்ய முடியும் என் வட்டி பணத்திலிருந்து வாடகையை சமாளிப்போம் உன் சம்பாத்தியத்தில் வீட்டை நிர்வகிப்போம் அத்தைக்கு இந்த வயதிலும் ரொம்பவே துணிச்சல் அத்தைக்கு மாதம் ஐநூறுக்கு கூடுதலாக வட்டி கிடைத்து கொண்டிருந்தது சந்தியாவுக்கு இப்பொழுதுதான் எழுநூறை எட்டிவிட்டிருந்தது இந்த விலைவாசியில் பலவாறு எண்ணி கவலைப்பட்டாள் அவள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்துவிட்டு கூந்தலை காய வைத்து அள்ளி முடிந்து கொண்டு காஃபி பலகாரம் சாப்பிட்டு முடித்தாள் வீட்டிலிருந்த ஒரே அறையை கொஞ்சம் சுத்தம் செய்து அத்தைக்கு உதவியாக இருக்க உள்ளே சென்றாள் கதவில்லாத அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் பல அப்பாவின் பொக்கிஷங்கள் சில அவளுடையவை தாறுமாறாக கிடந்தன அறையை கூட்டி சுத்தம் செய்துவிட்டு அலமாரி தட்டுகளில் இருந்த புத்தகங்களை ஒழுங்காக அடுக்கத் துவங்கியபோது பௌதீக சாஸ்திரம் என்ற தடிமனான அவளது கல்லூரி நாள் புத்தகம் கைத்தவறி கீழே விழுந்து ரக்கையை பிரித்து கொண்ட பறவையாக தரையில் கிடந்தது அவசரமாக அதை குனிந்து எடுத்தால் அதற்குள்ளிருந்து விழுந்த கடித உரை அவள் நெஞ்சை துணுக்குற செய்தது அது கௌதம் அவளுக்கு எழுதியிருந்த கடிதம் நடுங்கும் விரல்களால் அதை எடுத்து பிரித்தாள் கண்மணி சந்தியாவுக்கு கௌதம் எழுதிய சின்ன கடிதம் இது இன்று மாலை வழக்கம் போல நாம் கடற்கரையில் சந்திப்போம் திரும்ப உன்னை என் ஸ்கூட்டரில் ஏற்றி கொண்டு வீட்டில் கொண்டு விட்டு விடுவேன் வீட்டு வாசலில் அல்ல பயந்து போய்விடாதே தெருமுனையில் பத்திரமாய் இறக்கிவிட்டு போய்விடுவேன் அன்பன் கௌதம் கோபத்துடன் அந்த கடிதத்தை அவள் சுக்கல் துகள்களாக கிழித்து போட்டாள் அவனவளுக்கு அவளுக்கு எழுதியிருந்த அத்தனை கடிதங்களையும் ஏற்கனவே கிழித்து நெருப்பிட்டு விட்டிருந்தாள் இந்த ஒன்று எப்படியோ ஞாபக மரதியில் அவள் கல்லூரி பாட புத்தகத்திலே ஒழித்து வைத்திருந்தது வீடு மாறிய தொலைந்து போகாது இப்போது கிட்டியதே அவள் கையிலேயே சிக்கியது நல்லதாயிற்று இல்லையென்றால் புத்தகங்களை அடுக்கிக் கொண்டு இருந்தாள் ஆனால் மனம் கடந்து போன கசப்பான சங்கதிகளை ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்கி கொண்டு இருந்தது அது உண்மைதான் கௌதம் முதன்முதலாக அவளை அவர்களது வீட்டில்தான் சந்தித்தான் என்று போல அன்றும் அத்தை எண்ணெய் வைத்து தேய்த்துவிட தலையை முழுகிவிட்டு தனது அடர்ந்த கூந்தலை காய வைத்து கொண்டு அறைக்குள்ளே மின்விசிறி அடியில் நின்று கொண்டிருந்தவள் தாழ்வாரத்திலே கேட்ட குரலால் ஈர்க்கப்பட்டு எட்டி பார்த்தாள் யாரது என்று அதட்டி கொண்டு சமையலறையிலிருந்து வெளியே வந்துவிட்டாள் அத்தை அப்பா அது சமயம் பின்பக்கம் இருந்து பொது குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்தார் அவர்கள் அப்போது திருவள்ளிக்கேணி சுந்தர வீராட்சி தெருவின் முன்பகுதியில் ஒன்று குடுத்தனமாக வசித்துக் கொண்டிருந்தனர் அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அங்குதான் வசித்தனர் பின்பகுதியை வீட்டுக்கார அம்மா தன் உபயோகத்துக்கு ஒதுக்கிக் கொண்டிருந்தாள் அத்தைக்கும் வீட்டுக்கார அம்மா பங்காருவுக்கும் அத்தனை நேச பொருத்தம் இருந்ததில்லை அவர்கள் குடும்பத்தவர்கள் அத்தனை பேரும் பக்கத்திலிருந்த இருந்த வாசலுக்கு போகும் வழியாக பின்வாயில் பக்கமாக உபயோகித்துக் கொண்டிருந்தனர் பார்க்க வாலிப்பாக அழகாக இருந்த சந்தியாவை பற்றி அந்த அம்மாளுக்கு ஆதி நாளிலிருந்தே பயம் தன் மகனையும் மற்ற குழந்தைகளையும் அவள் மறந்தும் நாராயணன் வசித்த முன்பகுதிக்கு அண்டவிட்டதில்லை வளர்ந்து கொண்டு வரும் தனது மூத்த மகனது வாழ்க்கையில் விட போகிறாள் என்ற கவலையில் பங்காரு அம்மாள் அடிக்கடி நாராயணன் வீட்டை காலி செய்து தர வேண்டும் என்று பயமுறுத்தி கொண்டிருந்தாள் நல்ல வார்த்தைகள் பேசி வாடகையை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து நாராயணன் எப்படியோ அங்கேயே தொடர்ந்து வசித்து கொண்டிருந்தார் வயசுக்கு வந்த பெண்ணை கட்டி கொடுக்காம வேலைக்கு அனுப்பி இருக்கிறார் முன்பக்கத்துக்காரர் நம்ம செல்விக்கு பத்தாவது வகுப்பு முடிஞ்சதோ நீங்க சுருக்க ஒரு வரனை பார்த்து முடிச்சிடணும் பெண்ணு சம்பாதிச்சு போட்டு திங்கநாம சொரண கெட்டவங்க இல்லை காதில் பட்டும் படாததுமாக அடிக்கடி கணவனிடம் பேசுவது போல குத்தி காட்டி கொண்டிருந்தாள் அவள் அது போதாதது போல வேறு பல சில்லறை தொந்தரவுங்கள் முன்பக்கம் இருக்கும் அத்தை கோதைதான் வாசலுக்கு சாணம் தெளித்து கூட்டி கோலம் போட வேண்டும் என்று சட்டம் போட்டு சண்டை போட்டவள் பங்காரு பின்பக்கத்து குழாய்க்கு அடிக்கடி தண்ணீர் எடுக்க அவர்கள் பகுதி வழியாக வரக்கூடாது என்று தடை உத்தரவு மறந்து போய்கூட அத்தை பின்பக்கத்து கிணற்றடியில் முளைத்து கிடக்கும் துளசியில் ஒரு இலையை கிள்ளிவிடக்கூடாது தொண்டைக்கிழையே எட்டு ஊர் கேட்கும் துணியில் கூச்சலிட்டு ரகளை செய்து விடுவாள் பல ஆண்டுகளாக அங்கேயே வசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றதொரு பிடிப்பும் வேலைக்கு போக அப்பாவும் மகளுக்கும் வீடு அருகே இருக்கின்றதென்ற காரணமும் தான் நாராயனை வாய்த்திறக்க விட்டாது அடக்கியிருந்தது இப்படிப்பட்டதொரு சூழ்நிலையில் அவர்கள் வசித்து கொண்டிருந்த காலத்தில்தான் கௌதம் அவளுக்கு அறிமுகமானான் நாராயணன் வீடு இதுதான் நீ அத்தை விசாரித்து முடிப்பதற்குள் பங்காரு மெல்ல பின்பகுதியிலிருந்து தலையை நீட்டி பார்த்தாள் சுத்தமான வெள்ளை பேண்ட்டும் லேசான மஞ்சள் நிற சட்டையும் தரித்துக்கொண்டு கொண்டு கச்சிதமாக தெரிந்த அந்த இளைஞனைக் கண்டு அவளது கண்கள் வியப்பால் விரிந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் நான் நாராயணன் அவர்களுக்கு தூரத்து உறவு மஞ்சக்குடி கிராமம் இப்போ நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் நாராயணன் அவர்களை பார்த்து விசாரித்துவிட்டு வர சொன்னார் பெரியப்பா புன்னகைத்தான் அவன் திரும்பி பார்த்தாள் சந்தியா வியப்புடன் தன்னை பார்த்து அவனது கூறிய பார்வையை சந்திக்க கூசியவளாக உள்ளே சென்று மறைந்து கொண்டாள் அப்பாவுடன் அளவலாவிட்டு காஃபியை அருந்தி விடை பெற்றுக் கொண்டு போய்விட்டான் கௌதம் அவன் தனியே போகவில்லை தன் மனதையும் கொள்ளை கொண்டு போய்விட்டான் என்பதை அந்த நிமிடமே அவள் உணர்ந்து கொண்டாள் அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போனவளுக்கு ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது ஷாம் சுந்தர் அன்கோ ரெடிமேட் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தின் விற்பனை பகுதியின் தலைவனாக அங்கே அன்றுதான் வேலைக்கு வந்து அமர்ந்து விட்டிருந்தான் அவன் அதற்கு முன்னர் ஷாம் சுந்தர் அன்கோ என்னும் அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் பம்பாயில் வேலை பார்த்து கொண்டிருந்தவன் மாற்றலாகி சென்னைக்கு வந்து அங்கு சேர்ந்து விட்டிருந்தான் என தெரிந்து கொண்டாள் ஹலோ என்று அவன் ஆரம்பித்த போது சினங்கினாள் சந்தியா இங்கே வேலைக்கு அமரப்போவதை அப்பாவிடம் சொல்லவில்லையே மனத்தாங்களுடன் கேட்டாள் உங்கள் வீட்டுக்கு நான் வந்தபோது ஷாம் சுந்தர் சென்னை அலுவலகத்தில் சேர்வதா அவர்களது மற்றொரு தொழிலான சுந்தரன் சன்சென் அலுவலகத்தில் சேர்வதா என்றொரு பெரிய பிரச்சனை நேற்றுதான் தலைமை அலுவலகத்திலிருந்து உத்தரவு வந்தது நமது மன எதிரே இருக்கும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்று தீர்த்து கொள்வோமா என்று சிரித்தான் அவன் அந்த மாய சிரிப்புக்கு மயங்கி போனாள் சந்தியா இருவரும் அவரவர் குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டே ஐஸ்கிரீமை ஸ்பூனால் அள்ளி சுவைத்துக்கொண்டு இருந்தனர் அன்று அவனை சந்தித்த அப்பா அதிகமாக ஒன்றும் பேசவில்லை பையன் பார்க்க நன்றாக இருக்கிறானே நல்ல வேலையில் இருந்தால் என்று ஆரம்பித்த அத்தை நாராயணன் அதிகம் பேசாததால் மௌனமாகி போனாள் அப்பா சொல்லாத விவரங்களை அவரிடமே நேரில் கேட்டுக்கொண்டு விட்டிருந்தாள் சின்ன வயதிலேயே பெற்றோரை இழந்தவன் தந்தையின் சகோதரரின் தயவில் வளர்ந்த ஆளானவன் பெரியப்பாவுக்கு குழந்தை ஏதுமில்லாததால் அவரது சொத்துக்கு அவனை வாரிசு பெரியப்பாவும் பெரியம்மாவும் மதுரையிலே வசிப்பதால் அவன் தற்காலிகமாக லாட்ஜ் ஒன்றில் தங்கிக் கொண்டிருப்பதாகவும் வெகு சீக்கிரம் அவர்களை அழைத்து வந்து கம்பெனி தரப்போகும் வசதிகளின் உதவியால் ஒரு நல்ல வீடு பிடித்து குடியமர்த்தப் போவதாகவும் சொல்லியிருந்தான் அத்தியாயம் மூன்று சில தினங்களுக்கு பின்னர் நகரத்து புதிய குடியிருப்பு பகுதியில் ஒரு பிளாட் எடுத்துவிட்டதாகவும் தனது பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் குடிவைத்து விட்டதாகவும் கூறினான் அவர்களது நட்பு நெருக்கமாகிக் கொண்டு வந்தது தன்னை அவன் மிகவும் நேசிக்கிறான் என்று நம்பிக்கொண்டிருந்தாள் சந்தியா அந்த துணிவில் யாருக்கும் அஞ்சாது அவள் அவனுடன் நகரத்தைச் சுற்றி கொண்டிருந்தாள் நல்ல வேளை அசட்டு தைரியத்தில் நட்பை மிக நெருக்கமாக்கிக் கொண்டு அவள் அவமானப்படவில்லை ஆனால் தனது அன்பை தெரிவித்து பல காதல் கடிதங்களை எழுதிவிட்டிருந்தாள் அவனது ஸ்கூட்டர் மீது இடித்துக்கொண்டு வீடு வரை தினமும் பயணம் செய்தாள் மேலே இடித்துக்கொண்டு கொண்டு நிற்க கன்னத்தோடு கண்ணம் வைத்துக் கொள்ளாத குறையாக மிக நெருக்கத்தில் நின்று போட்டோக்கள் எடுத்துக்கொண்டாள் ஒரே அலுவலகத்திலே உத்தியோகம் செய்த போதிலும் மனதிலே பொங்கி எழுந்த காதல் உணர்வை வார்த்தையால் வடிக்க இருவருக்கும் நேரமில்லாத போது அவனும் பல கடிதங்களை அவளுக்கு எழுதியிருந்தான் காமத்தில் மூழ்கி இருப்பவனுக்கு வெட்கமும் அச்சமும் இல்லை கல்வியில் மூழ்கிவிட்டிருக்கிறவனுக்கு தூக்கமும் பசியும் இல்லை என்று அப்பா அடிக்கடி சொல்வது வழக்கம் அவர்கள் இருவருக்கும் பயமும் சூழ்நிலையை பற்றிய மதிப்பும் இருக்கவில்லை அதன் பயனாக அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த கிசுகிசுப்பு அத்தையின் காதுகளில் விழுந்துவிட்டது கோயிலுக்கு போன இடத்திலே அத்தையை அந்த தெருவிலே வசிக்கும் ஒருத்தி கேட்டுவிட்டாள் உங்க தம்பி மகள் சந்தியாவ நான் அடிக்கடி ஒரு இளைஞனுடன் ஸ்கூட்டரில் வந்து தெருமுனையில் இறக்குவதை பார்க்கிறேன் அவனுக்கு தவளை நீங்க கட்டி கொடுக்க போறீங்களாக்கோ இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முந்தையே சிறுசுகள் ரொம்ப சகஜமா பழகுறாங்க நம்ம காலமே இருந்தது என்று சிரித்து மழைப்பினாள் நெருப்பு அடிவயிற்றில் இறங்கி விட்டது போன்ற திக்கென உணர்வில் அத்தை ஆடிப்போனாள் தம்பிக்கு விஷயம் தெரிந்திருக்க நியாயமில்லை அவன் முன்கோபக்காரனாயிற்றே பெண்ணென்றும் பாராமல் கை நீட்டி அடித்து நொறுக்கிவிடுவானே கதிகலங்கி போய்விட்டாள் அத்தை வீட்டுக்குத் திரும்பியவள் சந்தியாவிற்காக காத்திருந்தாள் குளித்து முடித்து மாற்றுடை அணிந்து கொண்டு சமையலறை பக்கம் வந்து எட்டி பார்த்தவளிடம் அத்தை மெல்லிய குரலில் கேட்டாள் சந்தியா யார் அந்த பையன் சில நாளைக்கு முன் உன் அப்பாவை பார்க்க இங்கே வந்து போனானே கௌதம் என்கிற இளைஞன் அவன்தானே தானே என்ன அத்தை சொல்றீங்க நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை தெருவே சொல்றது அவனோட நீ ஊர் சுத்தரையாமே தினமோ தெருமுனையில உன் அவன் தன் ஸ்கூட்டரில் கொனது இறக்கிட்டு போறானாமே முகம் சிவந்து போனால் சந்தியா நெஞ்சு தீவிரமாக துடித்தது அவர் என்னை விரும்புறாரத்தை நான் அவரை நேசிக்கிறேன் எங்கள் திருமணத்தில் அப்பாவுக்கு பிரச்சனை ஏதும் இருக்காது பெரியப்பா பெரியம்மா இருவரை தவிர அவருக்கு பொறுப்பேற்க வீட்டில் யாரும் கிடையாது படித்தவர் நல்ல வேலையில் இருக்கார் நம் உறவினர் என்கிற தகுதி வேறு இருக்கு உன் அப்ப இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான் ஏன் கோபத்துடன் கேட்டாள் அவள் அவர்கள் குடும்பத்தை பத்தி அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது ரொம்ப அழகுதான் போங்க குடும்பத்தை பத்தி ஏதோ குற்றாங்குறை கேள்விப்பட்டால் அதுக்காக இவரை ஒதுக்கணுமா நான் ஒரே பிடிவாதமாக இருந்தால் உன் பாடு உன் அப்பம் பாடு எனக்கெனவோ மனதில் நிம்மதி போய்விட்டது அத்தை முணுமுணுத்தாள் சில நாளில் அப்பாவும் கேள்விப்பட்டு விட்டார் அந்த சங்கதியை அவரது நெருங்கிய நண்பன் பரசுராமன் அவர்களை செல்வகுமாரி ஹோட்டலில் டிஃபன் சாப்பிடும்போது பார்த்துவிட்டார் என்னப்பா உன் மகளை எவனோ ஒரு பிள்ளையாண்டனோட ஹோட்டலில் பார்த்தேன் என்று பற்ற வைத்து விட்டிருந்தார் அன்று மாலை வீடு திரும்பிய அப்பா ஆவேசமாக குதித்தார் யாரவன் என்று ஆரம்பித்தவர் உரத்த குரலில் கூக்குரலிட்டு ஊரை கூட்டும் முன் பங்காரு அம்மாளுக்கு தெரிந்தால் விபரீதமாகிவிடும் வீட்டை காலி பண்ண சொல்லி கூத்தாடுவாள் என்று அஞ்சி அத்தை இடை புகுந்து சமாதானப்படுத்தினாள் தம்பியிடம் இரவு வெகுநேரம் அதை பற்றியே விவாதித்துக் கொண்டிருந்தாள் கௌதமின் பெரியப்பா முதல் மனைவி இறந்த பின்னர் ஒரு இருபது வயது இளங்குமரியை இரண்டாந்தாரமா கல்யாணம் செய்து கொள்ளாது தம்முடன் வாழ வைத்துக் கொண்டிருந்தால் நமக்கென்ன அது அவருக்கு இஷ்டம் கௌதமுக்கு பெண்ணை கொடுத்து தனி குடுத்தனம் வைத்துவிட்டால் போகிறது என்று பரிந்து பேசினாள் முடிவில் அப்பா ஒப்புக்கொண்டார் அழுது முகம் போன சந்தியா அப்பாவின் முடிவை கேட்டு அப்பாடா என்ற நிம்மதியில் நன்றாக உறங்கிப்போனாள் அன்று நாராயணன் ஒரு நல்ல நாளை பார்த்து கொண்டிருந்தார் தமது நண்பர் பரசுராமருடன் நேரே சென்று மரியாதைக்காவது கௌதமின் பெரியப்பாவிடம் விஷயத்தை சொல்லி மேற்கொண்டு காரியங்களை துரிதமாக நடத்த என்று திட்டமிட்டிருந்தார் அப்பொழுதுதான் அந்த திருக்கிடும் தகவல் அவர் காதில் பட்டது கௌதமின் பெரியப்பா அவனுக்கு ஒரு பெரிய இடத்தில் பெண் பேசி முடித்திருப்பதாக செய்தி கிட்டியது நிலை குலைந்து போனவராக அன்று மாலை நாராயணன் வீட்டுக்குள் தள்ளாடியபடி வந்து கூடத்து நாற்காலியில் துப்பென்று விழுந்தார் கல்யாண பேச்சு முடிவாகிவிட்டதாம் நிச்சயதார்த்தத்துக்கு தேதி வைத்து விட்டார்களாம் அப்பா அரற்றினார் திகைத்து போனால் சந்தியா தவறான செய்திதான் இது அவளை உயிருக்கு மேலாக காதலிப்பதாக கடிதத்துக்கு கடிதம் பலமுறை முறை அழுத்தமாக எழுதியிருக்கும் கௌதம் இந்த சம்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார் மறுநாள் காலை முதல் வேளையாக அலுவலகத்தில் அவரை சந்திக்கும்போது போது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் துடியாய் போனால் மறுநாள் காலை அவனை சந்தித்த போது அலுவலகத்தில் மனம் விட்டு பேச முடியாத தொல்லை பகல் உணவு நேரத்திற்காக பற்களை கடித்துக்கொண்டு பொறுமையாக காத்திருந்தாள் எதிரே உள்ள ஈட்டிங் ஹவுஸுக்கு போய் ஏதாவது சூடா வாங்கி சாப்பிடலாமா வருகிறாயா என்று வலிய வந்து அவன் கேட்டதும் தோல் பையில் இருந்த தயிர் சாத பொட்டலத்தை எடுக்காது சற்றென்று கிளம்பிவிட்டாள் சந்தியா சூடான மசாலா தோசையும் காஃபியுமாக கௌதம் பேச ஆரம்பித்தான் நானே சொல்ல வேண்டுமென்று இருந்தேன் நீ கேட்டுவிட்டாய் புன்னகைத்தான் திக் திக் என்று சந்தியாவின் நெஞ்சு அடித்துக்கொண்டது என்ன சொல்லப் போகிறான் என்ற ஏக்கம் உள்ளத்தை உறுத்தித் தொலைத்தது பெரியப்பையனை வளர்த்து ஆளாக்கினவர் அவர் பேச்சுக்கு நான் கட்டுப்பட கடமைப்பட்டவன் இந்த இடத்தினால் என் வருங்காலம் வளமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இமயம் இங்க் தயாரிப்பாளர்கள் என்று கேள்விப்பட்டிருப்ப அவர்களது ஒரே மகள் தமது தொழிலகத்திலேயே என்னை மேனேஜராக்கி கொள்ளப் போவதாக கூறியிருக்கிறார் இருதயம் இரண்டாக பிளந்து விட்டது போன்ற வேதனையில் துடித்து போனாள் அவள் தோசை வில்லல் தொண்டையை நின்று இறங்க மறுத்தது அப்படியானால் நமது காதல் கனமான குரலில் அழுகையை அடக்கிக் கொண்டு கேட்டாள் நாம் ஒருவரையொருவர் காதலித்தோம் ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக நமக்குள் இதுவரை பேச்சே கிடையாதே வி ஆர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் அடப்பாவி என்ற அவளது உள்ளம் அலறியது இப்போது அப்பாவுக்கு அவள் என்ன பதில் சொல்லுவாள் சற்றிண்டு கையை உதறிவிட்டு எழுந்தாள் வேகமாக பீங்கானில் கையை கழுவிக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக அலுவலகத்திற்குள் புகுந்து தன் ஆசனத்தில் விழுந்தாள் அம்மா என்று அலறி வேண்டும் போன்ற துக்கத்தில் திணறிக்கொண்டு கொண்டு கன்னத்தில் வழிந்த கண்ணீரை அவசரமாக துடைத்துக்கொண்டு அவள் குமரியது என்று போல மறக்க முடியாத நினைவில் பச்சை புண்ணாக ஒட்டி கொண்டிருக்கிறதே அப்பாவும் தன் பங்கை விடாது பெரியப்பா பொன்னுசாமியை சந்திக்க அதே நாளில் போய் வந்துவிட்டிருந்தார் நண்பன் எதிரில் தமக்கு அங்கு ஏற்பட்ட அவமானத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் ஆரம்பத்திலே சொன்னேனே அக்கா கேட்டீங்களா இன்னிக்கு நல்ல நாள் வேலைக்கு லீவு போட்டுட்டு அவனோட பெரியப்பாவை பார்த்து உண்மையை விசாரித்துட்டு வாங்கன்னு சொன்னீங்களே பரசுராமன் என்னோட கூட வந்தான் அவன் கூட ரொம்ப பரிதாபப்பட்டு போனான் அந்த பொண்ணு கால் மேல கால் போட்டுக்கொண்டு கொண்டு மனுஷனை மதிக்காமல் என்ன பேச்சு பேசிட்டான் உம பொண்ணு இல்லாத கனவு கண்டு கொண்டிருந்தா அதுக்கு நாங்களா பொறுப்பு ஒரே ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஆணும் பெண்ணும் ஆஃபீஸ் சங்கதிகளை பரிமாறிக்க பேசுவாங்க இலசுகள் எதுக்கெடுத்தாலும் காரணம் இல்லாமல் சிரிப்பாங்க இதையெல்லாம் ஒரு காரணமாக கொண்டு என் மகனை கட்டிக்க உங்க பொண்ணு திட்டம் போட்டிருக்கா எங்க அந்தஸ்துக்கு தக்க இடம் தானே நாங்க பாப்போம் என்று ரொம்பவே அசிங்கமா பேசிட்டான் பொண்ணுசாமியின் அந்தஸ்து என்னதுன்னு எனக்கு முன்னமே தெரியும் கிராமத்தில் அவனுக்கு நல்ல பேர் இல்லை பெரிய தில்லுமுல்லு ஆசாமி மூத்த பெஞ்சாதியை அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு வதந்தி இரண்டாவதாக இருக்கிறவளை சும்மா தன் வைப்பாக வச்சு கொண்டிருக்கான் அப்பா மூச்சு விடாது பேசினார் கோபத்துடன் இந்த சங்கதியெல்லாம் அந்த பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சா பெண் கொடுப்பானா பின்ன எப்படி ஒத்துக்கொண்டிருக்கான் அத்தை விவாதித்தாள் அவனோ இவனை போல ஒரு படு அயோக்கியனாக இருக்கணும் நல்ல மனுஷன் அவன் வீட்டு வாசல்ல கால் வைக்க மாட்டான் தொலையட்டும் இந்த வரன் நம்மை விட்டு ஒழிஞ்சது நல்லதா போச்சு என்றார் அப்பா அவளால் அதை சாதாரணமான சங்கதியாக ஏற்க முடியவில்லை காதல் என்று கதை பேசி கடைசியில் கைவிட்டு விட்டானே என்று மனம் உடைந்து போனாள் அப்பாவும் அத்தையும் பார்க்காத சமயம் இதயம் சுக்கலாகி விடும் போல அழுதழுது சோர்ந்தாள் உற்சாகம் ஒடுங்கி சாப்பிட முடியாது தூக்கம் இல்லாது நோயாளியாகி படுத்துவிட்டாள் அத்தை எதிர்பார்த்தது போலதான் நடந்தது ஆனால் அவளுக்கு அவனால் பயம் என்ன கௌதமின் பின்னணி தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்றதல்ல என்று சுட்ட செங்கலை தூக்கி எறிவது போல கௌதமை ஒதுக்கிவிட்டார் அந்த பெரிய மனிதர் அவரது பெண்ணுக்கு வேறு ஒரு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை கிட்டிவிட்டது கல்யாணமும் தடபுரலாக நடந்தேறிவிட்டது அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணப்படுவதாக ஒரு அறிவிப்பு பத்திரிகையில் படத்துடன் வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் அந்த சங்கதியை படித்து தெரிந்து கொள்ள முடியாது சந்தியா நல்ல காய்ச்சலும் ஜன்னியுமாக படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள் வீட்டில் வைத்து கவனிக்க முடியாது என்று டாக்டர் சொல்லிவிட்டார் அருகில் இருந்ததொரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டிருந்தாள் காய்ச்சல் குறைந்து உடம்பு குணமாகி அவள் வீடு திரும்புவதற்குள் பத்து நாட்களுக்கு மேலாகிவிட்டன அதற்குள் அந்த தெரு முழுவதும் தெரியும்படி வீட்டுக்கார பங்காரம்மாள் தண்டூரா போட்டுவிட்டிருந்தாள் சந்தியா ஒரு காவலி பயலுடன் ஊர்ச்சுட்டு கொண்டிருந்தாள் அவ எங்கேயோ கம்பி நீட்டி விட்டான் இப்போது கல்யாணமாகாத கர்ப்பிணி பெண்ணை வச்சுக்கிட்டு என்ன செய்வோன்னு தகச்சு போன அத்தக்காரி ஹாஸ்பத்திரியில் அனுமதித்து அதை கலைக்க ஏற்பாடு செய்துட்டா எனக்கு முன்னமே தெரியும் இந்த பொண்ணை இப்படித்தான் செய்து நம்ம தெருவுக்கே அவமானத்தை தேடித்தரும்னு கதையை பரப்பிவிட்டதுடன் நிற்காது பங்காரம்மாள் சந்தியா ஹாஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வந்த மறுநாளே அத்தையிடம் பேச வந்து விட்டாள் நாங்கள் எல்லாம் மான மரியாதையோட வாழறவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஒரு பெண் நிற்குது என் மகனோ பில்லை எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார் இந்த மாதிரியான குடும்பத்தை வாடகைக்கு வச்சுக்கிறது நல்லதில்லைன்னு கூப்பாடு போடுறார் படபடப்பாக பேசினாள் நாங்கள் மரியாதையில் எந்த வகையில் தவறிவிட்டோம் விளக்கமாக சொல்ல முடியுமா அத்தை ஆத்திரத்துடன் கேட்டாள் தெருவில் போகிறவர்களை போய் கேட்டு பாருங்க சந்தியா மூணு மாசம் முழுகாம இருந்து கர்ப்பத்தை களைச்சி கதையை பத்தி ஈயருவு கூட ஏளனமா பேசும் முகத்தை வலித்து விட்டு இந்த மாச கடைசியோட இங்கிருந்து நீங்க புறப்பட்டுட்டா ரொம்ப இருக்கும் என்று வார்த்தையால் ஒரு நோட்டீஸ் கொடுத்து விட்டாள் கூடத்தில் கட்டிலின் மீது படுத்து கிடந்த சந்தியா அதை கேட்டு அதிர்ந்து போய் அழுத அழுகை அட கடவுளே இப்படி ஒரு கதையா வேண்டும் இந்த இடத்தில் இனி தொடர்ந்து இருக்கவே கூடாது வீடு கிடைக்காவிட்டாலும் நடைபாதையில் குடுத்தனம் செய்வோம் அப்பா வேதனையுடன் கூடத்தை அளந்தார் அண்ணா சாலையில் ஒரு ஜவுளி கடையில் அப்பா கணக்கராக பல ஆண்டுகள் வேலை பார்த்து கொண்டிருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் வலியுடன் மயக்கமடைந்து ஹாஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டார் லேசான மாரடைப்பு என்று சிகிச்சை செய்யப்பட்டு குணமான பின்பு மூன்று வாரங்களுக்கு பின்னர் வெளிவந்தார் அதற்கு பிறகு அத்தைதான் தம்பியின் அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தாள் காய்கறி கடைக்கு செல்வதிலிருந்து மின்விசை பில்லை கட்டி வருவதிலிருந்து எல்லா வேலைகளையும் கவனித்த அத்தை வீட்டையும் நிர்வகித்து கொண்டு வந்தாள் அப்பா வேலைக்கு போய் வந்ததுடன் நண்பருடன் கடற்கரைக்கு நடந்து மெல்ல சென்று வருவது என்று அமைதியாக வாழ முயன்றவருக்கு அவளால் பல அல்லல்கள் அவமானம் பரசுராமன் உதவியால் அப்பா பெஞ்சமின் குறுக்கு தெருவிலிருந்த அந்த தனி வீட்டை கண்டுபிடித்து குடிமாற்றம் செய்துவிட்டார் மீண்டும் அலுவலகத்திற்கு வேலைக்கு போன போதுதான் சந்தியாவுக்கு உண்மை தெரிய வந்தது கௌதம் சில தினங்களுக்கு முன்னதாக வேலையை நின்று கொண்டு அகமதாபாத்திற்கு போய்விட்டதாக பேசிக் கொண்டார்கள் நிறுவனத்தின் தலைவரின் அதிருப்திக்கு ஆளாகி வேலை நீக்கம் செய்யப்பட இருந்தான் அவமானத்திற்கு அஞ்சி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நழுவிவிட்டதாக சொன்னார்கள் கௌதமின் பெயர் அடிப்பட்டது போல அவளை பற்றிய கிசுகிசுப்பும் பலமாகத்தான் இருந்தது அவளைக் கண்ட சில சக ஊழியர்கள் தமக்குள்ளே விஷமமாக சிரித்தனர் சிலர் காதுபட மனம் நோகும்படி பேசினார்கள் அவர்களை எதிர்த்து பேச இயலாது அவமானத்தில் அவள் சுருங்கிக் கொண்டிருந்தாள் அவள் வேலை பார்த்த பகுதியில் அவளுக்கு எதிர்வரிசையில் கடைசி இருக்கையில் இருந்த பணிபுரிந்த கணேசன் மிகவும் முரட்டு ஆசாமி என்று பெயர் பெற்றவன் அவனை அலுவலகத்தில் ஒரு சக ஊழியராகவே அவள் கண்டு கொண்டதில்லை வாட்ட சாட்டமான அவனைக் கண்ட முதல் நாளே அவளுள் கொஞ்சம் அச்சம் ஏற்பட்டிருந்தது இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு மிகவும் மெடுக்காக நிமிர்ந்து பார்த்தபடி அரட்டலாக அவன் மற்றவர்களிடம் பேசியதைக் கண்ட அவள் பல தடவை பயந்து விட்டிருக்கிறாள் ஹலோ என்று அவன் சில தடவைகள் அவளை பார்த்து பேச முயன்றான் நெருப்பை மிதித்து விட்டவள் போல காதில் போட்டுக்கொள்ளாது அவள் வேகமாக நகர்ந்து விடுவது வழக்கம் ஒரு சில தடவை பேச முயன்று தோல்வியுற்ற கணேசன் பிறகு தன் முயற்சியை நிறுத்திவிட்டிருந்தான் ஆனால் அவளை காலோடு தலைவரை வெறிப்பதை மட்டும் நிறுத்திக்கொள்ளவில்லை கௌதமே தன் உலகு என்றவரை காதல் தலைக்கேறியிருந்த நாட்களில் கணேசனின் பார்வை அவளை பயமுறுத்தியது சில சமயம் தடியன் விழுங்கிவிடுகிறவன் போல பார்க்கிறானே என்று உள்ளூர வெகுண்டதுண்டு அவள் அலுவலகத்தில் மறுபடி வந்து வேலை ஆரம்பித்து இரண்டாவது நாள் தேநீர் வேலையின் போது மரத்தட்டில் கோப்பைகளை நிறைத்துக் கொண்டு வந்த பையன் எல்லோருக்கும் விநியோகித்துக் கொண்டிருந்த சமயம் ஒரு சில வினாடிகள் ஓய்வை உபயோகித்து அலுவலக அறை கலகலத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கணேசனின் உரத்த குரலைக் கேட்டு எல்லோரும் திகைத்து திரும்பினார் அலுவலகத்திலேயே வெற்றிலை பாக்குடன் சதா வம்பை மென்று கொண்டிருந்த சண்முகம் என்ன முறைக்கிற உண்மைய சொன்ன என்றான் இன்னொரு தடவை சொல்லு கேட்கிற என்று கர்ஜித்த கணேசன் சண்முகத்தின் சட்டையின் மார்பு பகுதியை பிடித்த பிடியில் சட்டையின் ஒரு பகுதி கையில் வந்துவிட்டதைக் கண்டு ஊழியர்கள் கலவரமடைந்து போனார்கள் நெற்றியில் வேர்வை பொடிக்க சண்முகம் அரண்டு போய் நின்றான் மன்னிச்சுக்கப்பா சட்டையை விடு உனக்கு இப்படி ஒரு பரிவு எண்ணம் இருக்கும்னு தெரிஞ்சா பேசியிருக்க மாட்டேன் என்று முனகினான் பரிவும் இல்லை பொடலங்காயும் இல்லை அலுவலகத்துல யாரும் யாரையும் பற்றி அசிங்கமா பேசினாலும் எனக்கு பிடிக்காது இதனால நமக்குள்ள பெரிய ரகலை ஏற்பட்டால் கூட அக்கறை இல்லை வாய் புளித்ததோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறவன் வாயை கழிச்சு தட்டி கையில தந்துடுவேன் இறைந்தான் கணேசன் எதுவா இருந்தாலும் பெருசு பண்ணாம இரண்டு பேரும் இத்தோடு நிறுத்திக்கோங்க நமக்குள்ள ஏன் சண்டை சச்சரவு என்று ஊழியர் இன்னொருவர் குறுக்கிட பெரிய அளவிலேயே போய் நிற்க வேண்டிய விவகாரம் அத்துடன் நின்றது அதற்கு பின்னர் கணேசன் அலுவலகத்திற்குள் விட்டதுமே ஒரே மௌனம் நிலவ தொடங்கியது ஆசாமியும் யாராவது மெல்ல பேசினாலும் கண்கள் சிவக்க கடுமையாக விழிக்க தொடங்கிவிட்டிருந்தான் சந்தியாவுக்கு அது என்ன சங்கதி என்று தெரிய சில நாட்கள் பிடித்தன வாயரட்டை பேர்வழி சண்முகம் அவளை பற்றி ஏதோ தவறாக பேசியதை கேட்டுதான் கணேசன் வெகுண்டு போய் சட்டையை பிடித்து இழுத்து அடிக்க புறப்பட்டு விட்டிருந்தானாம் ஆமாம் இந்த கணேசனுக்கு அவள் மேல் ஏன் இந்த கரிசனம் மனம் நெகிழ்ந்து போனாள் ஆனால் நேரில் தன் நன்றியை தெரிவித்துக் கொள்ள அவளுக்கு துணிவிருக்கவில்லை ஹலோ என்று ஒரு நாள் அவன் அவளுக்கு உள்ளே நுழையும் போது வரவேற்பு கொடுத்தான் புன்முருவலுடன் ஹலோ என்று விட்டு அவள் தன் இருக்கையில் போய் அவசரமாக அமர்ந்து கொண்டாள் கௌதமிடம் காதல் என்று ஏமாந்து போனவள் மனதில் கசப்பு பொங்கி வழிந்து கொண்டிருந்தது வாழ்க்கை பாரமாக கனத்தது அவளுக்கு யாருடனும் பேச பிடிக்கவில்லை அப்பா நாராயணன் தன் நண்பர் உதவியுடன் அவளுக்கு வரன் தேட துவங்கிவிட்டிருந்தார் வீட்டை மாற்றிவிட்டு புதியதொரு சூழ்நிலையில் கொஞ்சம் அமைதியாக வாழத் தொடங்கியவருக்கு அடிக்கடி லேசாக நெஞ்சுவலி வந்து கொண்டிருந்தது டாக்டர் சொன்னபடி சிறு மாத்திரை ஒன்றை நாக்கடியில் போட்டுக்கொண்டு நாட்களை ஓட்டியவருக்கு பெருத்த கவலை வந்துவிட்டது திடீரென்று மார்பு வழி அதிகமாகி அவர் முச்சு ஒரேடியாக நின்று போனால் வயதான அக்காவையும் இளம்பெண்ணையும் தவிக்க விட்டு அவர் மறைந்து போனால் ம் அவரது கடமையை சட்டென்று முடித்துவிட வேண்டும் பரசுராமன் அவருக்காக மிகவும் பாடுபட்டார் சற்றென்று நல்லவரன் கிடைப்பது என்பது அத்தனை சுலபமா என்ன அவர் வேலை செய்து வந்த கடைக்காரர் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவ முன் வந்திருந்தார் அக்காவிடமிருந்து இருந்து தங்க சரடு கைவளையல்களும் வைரமுக்குத்தியும் வாங்கி போட்டு நகை விஷயத்தை ஒருவாறு சமாளித்து விடலாம் என்ற தெம்பில் அவர் ஒரு இடத்தை பார்த்து முடிவு செய்ய தொடங்கினார் பையன் அவளைப் போல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் மேனேஜருக்கு செயலாளர் என்ற பதவி சம்பளம் ஆயிரத்து ஐநூறு முன்னுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் பல இருப்பதாக பேசப்பட்டது அவர்களைப் போலவே சாதாரண குடும்பம் அவனுடையது கல்யாணத்திற்கு இரண்டு தங்கைகள் இருந்தனர் படித்த முன்னுக்கு வர ஒரு தம்பி காத்திருந்தான் வருங்கால சம்பந்தியும் அப்பாவைப் போல ஒரு கணக்கராக ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் வரதட்சணை சீர் இத்தியாயிகள் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருந்தன நாராயணன் எப்படியாவது தமது கடமையை முடித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி இருந்தார் பெண் பார்க்கும் படலம் முடிந்தது பிள்ளை வீட்டவர்களின் கட்டளைகள் அத்தனைக்கும் நாராயணன் தலையாட்டி விட்டிருந்தார் நிச்சயதார்த்த வைபவத்திற்கு தேதி வைத்து அழைப்பிதழ்கள் அச்சடிக்கப்பட்டு விநியோகமாகி விட்டன இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருந்தன அன்று காலை ஒரு ஆட்டோவில் வருங்கால சம்பந்தி வேகமாக வந்து இறங்கினார் கோபாவேசமாக உள்ளே நுழைந்தவரைக் கண்டு நடுங்கி போய்விட்டாள் அத்தை வாங்க உட்காருங்க என்று உபசரித்த வண்ணம் பின்பக்கம் இருந்து ஓடி வந்தார் நாராயணன் மெல்ல தன் அறைக்குள்ளிருந்து எட்டி பார்த்தாள் சந்தியா இதெல்லாம் என்னையா இந்த கடிதசைய பாருங்க ஏற்கனவே கெட்டழிந்து போன ஒரு எங்கள் எங்க தலையில பார்க்குறீரே உமக்கு ரொம்பவே துணிச்சல் நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டதாக பத்திரிகையில ஒரு விளம்பரம் தந்துட்டேன் உமது சம்பந்தத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு என்று கூச்சலிட்டபடி இரண்டு போட்டோக்களையும் ஒரு கடிதத்தையும் மேஜி மீது விசிறி போட்டார் சந்தியாவுக்கு புரிந்துவிட்டது அவளும் கௌதமும் அருகே நின்று எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் அவை இரண்டு கடிதம் கௌதமினால் எழுதப்பட்டிருந்தது என்னுடன் நெருக்கமாக பழகிய சந்தியாவை எனக்கு கட்டித்தர மறுத்து உன் பிள்ளைக்கு கட்டித்தந்து ஊரை ஏமாற்ற பார்க்கிறார் நாராயணன் சந்தியா என்னுடையவள் தெரிந்து கொள்ளுங்கள் போட்டோக்கள் உண்மையை நிரூபிக்கும் கௌதம் என்று எழுதியிருந்த கடிதத்தை படித்தவர் ஆத்திரத்தில் ஆடிப்போனார் கல்யாணத்தை கலைக்க இந்த ராஸ்கல் இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கான் அவர் சொல்லி முடிப்பதற்குள் பிள்ளையின் தந்தை துள்ளி கொண்டு நகர்ந்தார் கடிதம் பொய்யே அப்ப போட்டோவும் பொய்யா வேற ஏமாந்தவன் யார்னா பாருங்கய்யா நல்ல சமயத்துல நாங்க தப்பினோம் என்றபடி விரட்டென்று வெளியேறிவிட்டார் சந்தியா இங்கே வா காதலிக்கிறோம் என்று கதைவிட்டானே கௌதம் பாத்துக்கோ என்ன மோசடி செய்திருக்கான் தனக்கு அந்த பெரிய இடம் கிடைக்காமற் போனதுக்கு நான் காரணமா என்று சந்தேகப்பட்டு இப்படி ஒரு சதி செஞ்சிருக்கான் படித்த பெண் உனக்கு அறிவு எங்க போச்சே பொண்ணுசாமி குடும்பத்து பின்னணி நல்லா இல்ல பெரிய ஏமாத்து குடும்பம் அதுன்னு நான் ஜாடையா சொல்லியும் என் பேச்சை கம்ம என்னை அவமானப்படுத்தி இப்போ எல்லோரையும் அவமானப்படுத்திட்டியே மகராசி உன்னை பெண்ணா பெத்த எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று கூறியவர் தலையில் ஓங்கி அடித்து கொண்டு ஆவேசத்துடன் கூக்குரலிட்டார் தம்பி என்று அத்தை ஓடி வந்து ஆறுதல் எதுவும் பேசும் முன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு தரை மீது உட்கார்ந்து விட்டார் முகம் கருத்து மூச்சுவிட தடுமாறி நெற்றியில் வியர்வை பூத்து சொட்ட முனகியதைக் கண்டு அவள் அதிர்ந்து போனாள் டாக்டரை அழைத்து வந்து காட்டியபோது மாரடிப்பு வீட்டில் வைத்திருக்கக்கூடாது ஆஸ்பத்திரிக்கு நகர்த்த வேண்டும் என்று கூறி ஆம்புலன்ஸை வரவழைக்க ஏற்பாடு செய்துவிட்டார் அதில் அவரை ஏற்றி கூட துணைக்கு அத்தையை அழைத்து கொண்டு முன்பு அவர் தங்கியிருந்த அதே தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு வராந்தாவில் பெஞ்சின் மீது நெஞ்சு படபடக்க பயத்துடன் அமர்ந்திருந்தாள் அப்பா அதற்கு பின் அவளிடம் பேசவே இல்லை தன்னிலை மறந்து ஆழ்ந்த மயக்கத்தில் அமுங்கி போன நாராயணன் இரண்டாவது நாள் காலையிலேயே இறந்து போய்விட்டார் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட சிரமத்தை விட தந்தையின் உடலை வெளிக்கொணர்ந்து கடைசி காரியங்களை நடத்த அவள் பட்ட பாடு எத்தனை செலவு எவ்வளவு போராட்டம் எத்தனை கண்ணீர் அவளது வருங்காலத்தில் மண்ணை அள்ளி போட்ட மாபெரும் பாவி கௌதம் என்ற அயோக்கியன் சென்னைக்கு ஏன் வந்திருக்கிறான் அவளுக்கு மறுபடி ஏதேனும் தொந்தரவு கொடுப்பானோ பலவாறு எண்ணி அவள் மருண்டு போய்விட்டாள் அவளுக்கு கிட்ட இருந்த அந்த இரண்டு நாட்களையும் அவள் ஓய்வாக கழிக்கவே முடியவில்லை அத்தையிடம் சொல்லி ஆலோசனை பெறலாம் என்றாலோ பாவம் வயது காலத்தில் அவளை ஏன் வாட்ட வேண்டும் என்ற இரக்கம் குறுக்கிட்டது அவளது மனப்போராட்டங்களை பற்றி தெரிந்திராத அத்தை வழக்கம் போல உற்சாகமாக ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாள் நேத்துக்கால கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா அப்போ என் சிநேகிதி மங்களத்தை பார்த்தேன் நாராயணன் மறைவு பற்றி அவ ரொம்ப வருத்தப்பட்டா அவளுடைய அக்கா பேர அரபு நாட்டில் வேலை செய்கிற என்ஜினியர் இந்த வருஷ கடைசியில ஊருக்கு வரானா நல்ல பிள்ளையா சந்தியாவுக்கு ஏன் பார்க்க கூடாதுன்னு கேட்டா எனக்கோ தெரியும் தங்கமான மனுஷி அந்த பிள்ளை வர்றதுக்குள்ள நாராயணனுக்கு வருஷ திவசம் முடிஞ்சிடும் பிறகு சுப சுபகாரியங்களை ஆரம்பிக்கலாமே அத்த எரிச்சலையும் துயரத்தையும் அடக்க மாட்டாது அலறிவிட்டால் சந்தியா ஒருவன் தட்டி மறுபடியும் அது போல் நடக்கும்னு பயப்படுறியா அத்த எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்ன சும்மா விடுங்க அப்படி சொல்லிட்டா முடிஞ்சிர சங்கதியா நான் நாராயணுக்கு மூத்தவ என்னை கல்லால் கட்டி சாந்தால பூசி வச்சிருக்கானா பகவன் நான் போயிட்டா உனக்கு தோண ஒரு துணைய வேண்டாம் அத்தை தன்னந்தனியாக ஒரு ஹாஸ்டலில் தங்கிட்டு நான் வாழ முயல வேண்டியதுதான் தான் சந்தியா ஒரு பெண் எத்தனை தான் படிச்சவளா இருந்தாலும் அறிவுஜீவியாக இருந்தாலும் இந்த பாழா போன உலகத்தில் தனியாக வாழ முடியாது ஒரு துணை அவசியம் அத்தை சொன்னாள் அத்தியாயம் நான்கு திங்கட்கிழமை அலுவலகத்திற்குள் புகுந்தவளது நெஞ்சு திக் திக் என்று அடித்துக்கொண்டது கௌதம் அதே அலுவலகத்தில் வேலை செய்தவன் தானே அவனுக்கு வழியா சொல்லித்தர வேண்டும் உன்னை பார்த்துவிட்டு உன் தந்தை இறந்து போனது பற்றி துக்கம் விசாரிக்க வந்தேன் என்று பொய் சொல்லிக்கொண்டு கொண்டு வந்து நிற்பான் அயோக்கியன் உன்னால் தான் என் அப்பா செத்துப்போனார் என்று அவள் அவனை பார்த்து ஆங்காரமாக கத்த இயலுமா தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு மெல்ல நகர்ந்து கொள்ள வேண்டும் அவன் கடிதம் எழுதி போட்டோ அனுப்பி கல்யாணத்தை நிறுத்திவிட்டான் என்பதை சொல்லி அவன் விட்டதை வீணாக உணர்ந்து கொள்ள அனுமதிக்க கூடாது அவளும் பூனை போல இருக்க வேண்டும் பலவிதமாக மனதிலே மும்முரமான ஏற்பாடுகளை கொண்டிருந்த சமயம் அலுவலக பையன் அசட்டு சிரிப்புடன் ஒரு சிறு துண்டை கொண்டு வந்து அவள் மேஜை மேல் வைத்தான் அந்த ஐயா கொடுத்தார் தலையை சொரிந்து கொண்டு நின்றான் எந்த ஐயா குரலில் கொஞ்சம் காரம் துணிக்க அதட்டினாள் தன்னை சுற்றி வேலை பார்த்து கொண்டிருந்த மற்ற ஊழியர்களை ஓரக்கண்ணால் பார்த்தாள் அதான் அந்த ஐயா இங்கே வேலை பார்த்துட்டு விலகி போய்விட்டார் உங்களோட உறவுன்னு பேசிக்கிட்டாங்களே கௌதம் ஐயா அவர்தான் இதை கொடுக்க சொன்னாரு தேங்க்யூ என்று கூறிவிட்டு அவள் அந்த துண்டை எடுப்பதற்குள் தேல் கொட்டிவிட்டது போல வேதனையில் துடித்து போனாள் எத்தனை துணிச்சல் பகல் உணவு நேரத்தில் அவனை எதிர்ப்புறத்தில் உள்ள ஈட்டிங் ஹவுஸில் சந்திக்க வேண்டுமாம் முக்கியமான சங்கதியாம் மறுத்தால் மானம் போய்விடுமாமே ராஸ்கல் ஒரு துண்டு கடிதத்தில் ஆங்கிலத்தில் கிருக்கி அனுப்பியிருக்கிறானே பையன் படிக்க மாட்டான் என்றே என்ன நிச்சயம் தட்டு தடுமாறி ஆங்கிலத்தில் பேசக்கூடிய அலுவலகத்து பையனாயிற்றே தவளை போனது என்றால் தலை போயிற்று என்று பார்த்துவிட்டு அவன் அலுவலகத்தில் உள்ள அத்தனை பேர் அறிய தமுக்கடிக்க வேண்டுமா தாடை இறுங்கி போனாள் உள்ளங்கைகள் வியர்வையால் நனைந்து விட்டதை உணர்ந்து புடவை தலைப்பில் துடைத்துக் கொண்டாள் வேலையை நிம்மதியாக கவனிக்க முடியாது காலை பொழுது முழுவதும் மனம் அலைப்பாய்ந்தது தட்டி கேட்க ஆள் இல்லை என்று திமிரில் கௌதம் அவளிடம் அப்படி நடந்து கொள்கிறான் இங்கே வா அங்கே வா என்று உத்தரவிட அவனுக்கு என்ன உரிமை தனக்குள்ளே பேசிக்கொண்டு ஆத்திரத்தில் பொங்கினாள் ஆனால் அந்த சந்திப்பை அவளால் தவிர்க்க முடியவில்லை பகல் உணவு நேரம் நெருங்கியதும் மணி ஓசை கேட்கும் முன் ஊழியர்கள் சில தங்களது வேலையை சற்றென்று முடக்கிக் கொண்டு டிஃபன் சம்புடத்தை தேடுவதில் முனைந்துவிட்டனர் கொடுத்த காசுக்கு உழைக்க வேண்டும் என்ற அசட்டுக் கொள்கைகளில் ஊறிப்போயிருந்த சிலர் தங்கள் மேஜை மீது கிடந்த ஃபைல் குவியல்களுக்குள் தலையை விட்டு கொண்டிருந்தனர் வேறு சிலர் தொண்டையை கொண்டு சோம்பல் முறித்துவிட்டு உணவு நேர இடைவெளியை குறிக்கும் மணி ஓசைக்கு காத்திருந்தனர் காதை அறுப்பது போல உணவு நேர மணி கினு பலர் விரைவாக கிளம்பிவிட்டனர் ஒரு சிலர் மிச்சமீதி வேலைகளை ஒரு வழியாக பூர்த்தி செய்துவிட்டு கையோடு கொண்டு வந்த டிஃபன் சம்புடங்களுடன் வராந்தா பக்கமிருந்த சாப்பாட்டறைக்கு நடையைக் கட்டினர் முடிவில் அவள் மட்டுமே அப்படியே அரண்டு போய் உட்கார்ந்திருந்தாள் இன்னும் கொஞ்ச நேரம் தாமதித்தால் கௌதம் தானே அவளை தேடிக்கொண்டு கொண்டு வந்துவிடுவான் அவர்களது சந்திப்பு எல்லோருக்கும் தெரிய வேண்டிய அவசியமல்லவே மனம் புழுங்கி அழமாட்டாத குறையுடன் தோளில் பையை மாற்றிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் நிறுவனத்தின் முன்பகுதியிலிருந்த சிறு தோட்டத்திலே வண்ண வண்ணமாக பூத்துக் குலுங்கும் செடி கொடிகளை பார்த்து ரசித்து கொண்டுதான் அவள் அன்றாடம் சுவர் ஓரமாக இருந்த வேப்ப மரத்தடியில் தனியே அமர்ந்து அமைதியாக கொண்டு வந்த டிஃபினை சாப்பிடுவது வழக்கம் இன்று இருந்த மனநிலையில் கண்முன் சிரித்து கொண்டு காற்றில் ஆடிய ஆரஞ்சு போகன் வில்லா வெறுப்பை ஊட்டியது தன்னை சுற்றியுள்ள இயற்கை கூடி அவளை பார்த்து கேலி செய்து சிரிப்பது போன்றதொரு பிரமை எதிர்பக்கத்து ரேவதி ஈட்டிங் ஹவுஸின் வாசலில் கௌதம் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் ஐ எம் சாரி உன் அப்பா இறந்து போன சங்கதி சில தினங்களுக்கு முன் தான் தெரிந்தது என்றபடி அவளை உள்ளே அழைத்துச் சென்றான் அந்த பகல் நேரத்தில் அந்த உணவு விடுதி எப்பொழுதும் கூட்டத்தில் திணறிக் கொண்டிருப்பது வழக்கம் எப்படியோ இடம் பிடித்து ஒரு பக்கமாக இருவரும் அமர்ந்து கொண்டனர் மசாலா தோசை காஃபிக்கு ஆர்டர் செய்யவா அவன் கேட்டபோது அந்த பழைய நாளின் குஷி ஏற்படவில்லை ஆத்திரம் கொண்டு வந்தது ஒன்று வேண்டாம் ஐஸ் வாட்டர் போதும் என்னவோ முக்கிய சங்கதின்னு சொன்னீர்களே என்றாள் அவள் நான் அகமதாபாத்திலிருந்து சென்னைக்கு வந்துவிட்டேன் அந்த வேலை எனக்கு பிடிக்கவில்லை விட்டுவிட்டேன் ம் என்றாள் வெறுப்புடன் பையன் கொண்டு வந்து வைத்த மசாலா தோசை மீது பஞ்சத்தில் அடிப்பட்டவன் போல வேகமாக பாய்ந்தான் அவன் குளிர்ந்த நீரை ஒருவாய் பருகிவிட்டு மெல்ல திரும்பி தன்னை சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள் திக்கென்ற உணர்வு டம்ளரில் இருந்த நீரை விட இரண்டு மடங்கு சில்லென்று வயிற்றை பற்றியது போன்றதொரு மிரட்சி அவளது பகுதியில் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த முரட்டு கணேசன் அவர்களுக்கு பின்னால் ஒரு வரிசையில் அமர்ந்து கொண்டு டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவளை அவன் நன்றாக பார்த்துவிட்டான் முகம் சிவந்து போய் நெஞ்சு படப்படுத்தது கைவிட்ட காதலனை தேடிக்கொண்டு கொண்டு புறப்பட்டு விட்டாள் என்று கணேசன் எண்ணிக்கொள்வான் அலுவலக பையன் கணேசன் இரண்டு பேர் போதாதா நாளைக்கு ஆபீஸே கொள்ளென்று போய்விடும் தனியார் மருத்துவமனை ஒன்றில் கருசிதைவு செய்து கொண்டாள் என்று காதில் பட்ட செய்தி தவறே இல்லை அப்பா செத்து ஆறு மாதம் கூட ஆகவில்லை பழைய காதலனுடன் மீண்டும் உறவாடத் தொடங்கிவிட்டாள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி சக ஊழியர்கள் அவளை வதைக்கப் போகிறார்கள் வெற்றிலை பார்க்க சண்முகத்திற்கு மெல்வதற்கு இப்போது சுவாரஸ்யமான தகவல் கிடைத்துவிட்டிருக்கிறதே உண்மைதானா என்று தன் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள ஒரு சமயம் அங்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நான் இங்கேயே ஒரு வீடு பார்த்து தங்கிவிட திட்டமிட்டிருக்கிறேன் முனைகினாள் சந்தியா நான் சொல்வதை புரிந்து கொள்ளாதவள் போல பேசுகிறாயே சந்தியா நீங்கள் மறுபடி சென்னையில் வேலி தேடிக்கொண்டு வாழப்போகிறீர்கள் உங்கள் குடும்பத்துடன் புரிகிறது பெரியப்பாவுடன் எனக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டுவிட்டது நான் எத்தனை சொல்லியும் கேட்காது ஒரு சின்ன பெண்ணுடன் அவர் தமாஷாக வாழ்கிறதே எனக்கு பிடிக்கவில்லை நீ பெரிய ஒழுங்கான மனிதன் பெரியப்பாவின் செய்கை உனக்கு பிடிக்காது போய்விட்டது போதும் நிறுத்து கதையை என்று ஓங்கி கத்த வேண்டும் என்ற கோபத்தில் கொதித்தாள் அவள் ஆனால் துணிவிற்கவில்லை மௌனமாக மேஜையை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் சந்தியா நான் சொல்றதை கவனமாக கேள் உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்வதை தடுத்தவர் பெரியப்பா அவருக்கு பயந்து கொண்டுதான் நான் அவர் நிச்சயம் செய்த இடத்தில் திருமணம் செய்துக்கு ஒப்பினேன் உன்னிடம் அப்படி கடுமையாக பேசினேன் அதை பற்றி இப்போ என்ன மெல்லிய குரலில் கேட்டாள் ரொம்ப முக்கியமான சங்கதியை சொல்லத்தான் நடந்ததை விவரமாக கூறுகிறேன் நமக்கு நடக்க வேண்டியிருந்த கல்யாணத்திற்கு தடை போட்டவர் பெரியப்பா அதையெல்லாம் நான் மறந்துட்டேன் கவலைப்பட வேண்டாம் நீங்க சொல்லிவிட்டு எழுந்து செல்ல முயன்றவளை வற்புறுத்தி உட்கார வைத்தான் மீதியை கேட்காம உன் பதிலை சொல்லாம போனால் என்ன அர்த்தம் அலுவலகத்திற்குள் வர எனக்கு பிரியமில்லை அதனால்தான் இங்கே உன்னை அழைத்தேன் பெரியப்பாவின் குறுக்கீடு இனி இருக்காது அதனால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு விடலாம் என்று சொல்லத்தான் அழைத்தேன் வேண்டாம் எனக்கு இப்போது திருமணத்தில் நாட்டமில்லை என்னை பற்றி இத்தனை பறிவுடன் நினைக்கிறீர்களே அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ மறுக்கக்கூடாது சந்தியா உன்னை திருமணம் செய்துக்கணும்னு ஒரு பிடிவாத உணர்வு என் மனதில் பூதாகரமாக உருவாகிவிட்டிருக்கு என் பெரியப்பா முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு பெரிய ஆவல் ஊரில் வேற பெண்ணா இல்லை எல்லோரும் என் சந்தியாவாகிவிடுவார்களா உன்னைத்தான் காதலித்தேன் நீ என்னை நேசித்தாய் நாம் எழுதி கொண்ட கடிதங்கள் எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் அதற்கு சான்றாக உள்ளனவே எனக்கு இப்போ யார் மேலும் விருப்பமில்லை அதனால் என்னை வற்புறுத்துவதில் பயனில்லை இதை சொல்லத்தானே என்னை அழைச்சிங்க முழுவதும் கேட்டுவிட்டு உன் முடிவான பதிலை எனக்கு நாளைக்கு நீ தெரிவிக்கலாம் உனக்கு வேற இடத்தில் மாப்பிள்ளை பேசிவிட்டார்கள் என்று செய்தி கேட்டதும் தாங்க முடியாது நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த நாம் எழுதி கொண்ட கடிதம் போட்டோ இத்தியாய்களை மாப்பிளை வீட்டாருக்கு அனுப்பி வைத்தேன் ஏன் புரியலையா நான் உன்னை அத்தனை ஆழமாக நேசிக்கிறேன் எனக்கு மனைவியாக வேண்டியவளை இன்னொருவன் கொண்டு போவதா என்று பொறாமை எனக்கு இப்போ யாரையும் திருமணம் செய்துக்க ஆசை இல்லை நான் தனியாக வாழ விரும்புகிறேன் அப்படி சொன்னால் நான் விடுவேனா என்னை வற்புறுத்த முடியாது என்ன உளறீங்க என்னை கல்யாணம் செய்துக்க மறுத்தால் உன் வாழ்க்கையில் நான் முள்ளாக இருந்து நெருடுவேன் தினம் பொழுது விடிந்தால் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன் நான் என் முயற்சியை கைவிட மாட்டேன் புரிஞ்சுக்கோ பயமூர்த்தி பார்க்கிறீர்களா நெஞ்சம் பதற கேட்டால் சந்தியா அப்படித்தான் வச்சுக்கோ சந்தியா எனக்கு இப்ப வேலை கிடையாது அதனால் இந்த கல்யாண முயற்சியை நான் போவதில்லை மிஸ்டர் கௌதம் என்னை ரொம்ப மிரட்டுறீங்க நான் அப்படி ஒன்னும் ஏமாந்தவள் இல்லை ஒரு தடவை உங்ககிட்ட ஏமாந்தது உண்மை நல்ல வேலை என்னை நாசப்படுத்திக்காம தப்பித்து கொண்டு விட்டேன் என்ன தப்பிச்ச ஊரில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா நீ கருவை களைச்சேன்னோ அந்த சம்பவத்துக்கு காரணம் நான் என்றும் பேசுறாங்க பேசட்டும் அக்கறை இல்லை என் மனசாட்சிக்கு உண்மை தெரியும் உங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் நம் காதல் என்பது கடிதம் போட்டோ இரண்டோடு மட்டும் நின்று போன சங்கதி என்பது தெரியும் அந்த கடிதங்களும் போட்டோக்களும் உன் வாழ்க்கையில் வெகு தூரம் வந்து பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள் கோபத்துடன் எழுந்தால் சந்தியா அவனை திரும்பி பார்க்காது விடுவிடுவென்று வெளியேறி எதிர்ப்புறமிருந்து தன் அலுவலகத்து கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள் பின்னால் அவன் துரத்தி கொண்டு வருவது போன்றதொரு பிரமை கால்கள் நடக்க முடியாது பின்னின அப்பா சொன்னது எத்தனை பெரிய உண்மை கௌதம் ஒரு பெரிய அயோக்கியன் வேலையில்லாது இப்போது திண்டாடி கொண்டிருக்கிறான் பெரியப்பாவுடன் மனத்தாங்கள் இருக்க இடமும் செலவழிக்க பணமும் இல்லாததால் இப்படி ஒரு திட்டத்தை தீர்த்திக் கொண்டு வந்திருக்கிறான் அவன் கல்யாணத்தை நிறுத்த கடிதமும் போட்டோக்களையும் அனுப்பி கலாட்டா செய்ததன் அடிப்படை நோக்கமும் இதுதான் வேலையில் நிரந்தரமாக கால் ஊன்றி கொண்டு உழைக்க மறுக்கும் இவனுக்கு ஏமாந்த பெண் யாராவது கிடைக்க மாட்டாளா அவளை பிடித்து மனைவியாக்கி கொண்டு அவள் சம்பாத்தியத்தில் தண்டசோறு தின்னலாம் என்கிற எண்ணம் இவன் சாதாரணமான அயோக்கியன் அல்ல வடிகட்டி எடுத்த படு அயோக்கியன் இவரது தொல்லைகளிலிருந்து எப்படி தப்புவது சொன்னது போல தினம் அவளை பின்தொடர்ந்து பஸ்ஸில் வந்து வீட்டருகே ஏதாவது கலாட்டா செய்தால் அதட்டி கேட்க அப்பா கூட இல்லையே சட்டென்ற நினைவில் அந்த எண்ணம் பளிச்சிட்டது அலுவலகத்தில் அவளது பகுதியின் தலைவரான தயானந்தம் அவர்களிடம் அவள் யோசனை கேட்டால் தந்தைக்கு ஒப்பான வயதானவர் ஊழியர்களின் பெரும் மதிப்புக்கு உரியவர் அவரை அணுகினால் பெற்றவள் துணையின்றி தவிக்கும் அவளுக்கு கட்டாயம் அவர் உதவி செய்வார் ரிசப்ஷன் மேஜை அருகே விரைந்தாள் பகல் உணவு முடிந்து விட்டதால் அலுவலர்கள் அவரவர் இருக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர் உரத்து ஒழித்த பேச்சு குரல் அடங்கிப் போய் டைப் எந்திரங்களின் கோஷம் துவங்கிவிட்டிருந்தது தயானந்தம் அவர்களிடம் நான் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும் கேட்டு சொல்ல முடியுமா ரிசப்ஷன் பெண்ணிடம் மெல்லிய குரலில் கேட்டாள் ஒரு சில நொடியில் உத்தரவு கிடைத்துவிட்டது மெல்ல விரல்களால் அவரது அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள் ஃபைல் ஒன்றை புரட்டிக் கொண்டிருந்த தயானந்தம் நிமிர்ந்தார் என்னம்மா வேணும் அவசரமா பார்க்கணுன்னு வந்திருக்கியே புன்னகைத்தார் அவர் உங்ககிட்ட ஒரு சங்கதி பற்றி ஆலோசனை தேவை ஒரு ஐந்து நிமிஷம் அவகாசம் தர முடியுமா உட்காரம்மா விஷயத்தை சுருக்கமாக சொல்ல முடியுமா அன்போடு கேட்டார் ஏனோ அவரை கண்டதும் அவளுக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்துவிட்டது கண்களில் முட்டி கொண்டிருந்த கண்ணீர் துளிகளை விரல்களால் உதறி தள்ளினாள் எங்கள் அப்பா கூட இல்லாததுனால பேச முடியாது தடுமாறினாள் எல்லாம் எனக்கு தெரியும் உன் மனசை ஏதோ வேதனைப்படுத்துகிறாப்பல்ல தெரிகிறது வெளிப்படையா சொல்லு இங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த கௌதம் ஆமா அவனுக்கோ அவனுக்கோ கல்யாணம் நடக்க போறதாக கூட சங்கதி காதில் விழுந்தது நல்ல வேலை நடக்கல அவன் மகா அயோக்கியன் அலுவலகத்து பணத்தில் கை வைத்துவிட்டு நம் மேனேஜரின் கருணையால் தண்டனை அடையாது தப்பினான் எச்சிலை விழுங்கி கொண்டாள் எனக்கு நடக்கவிருந்த கல்யாணத்தை நிறுத்திவிட மாப்பிள்ளை விட்டவர்களுக்கு கேள்விப்பட்டேன் மாப்பிளை வீட்டர்கள் எனக்கு ஒரு வழியில் தெரிஞ்சவங்க முகம் சிவந்து போனால் அவமானத்தால் அப்படி என்றால் நீங்கள்லாம் படித்த பெண்கள் வேலைக்கு வந்து உங்கள் காலிலேயே நிற்கணும்னு ஆசைப்பட்டு வெள்ளிக்கிழமை வந்துடுறீங்க ஆனால் உலகம் ரொம்ப கெட்டதுமா ஒரு இளம் பெண் ஏமாந்து போய் விழுறதுக்கு பல படுகுழிகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிற சாமத்தியும் இருக்கிறதில்ல அந்த ஃபோட்டோவை பற்றி மாப்பிளையின் அப்பா என்னிடம் பேசினார் ஃபோட்டோ கடிதம் இவைகளை நம்பி அவர் கடினமான முடிவு எடுக்கக்கூடாது இவைகளில் சூது இருக்கலாம்னு உனக்காக நான் வாதாடினேன் அதுக்காக கவலைப்படாதே உனக்கு ஆண்டவம் போட்டிருக்கவன் தானே வருவான் சார் நான் இப்போ என் கல்யாணத்தை பத்தி பேச வரல அந்த கௌதம் சென்னைக்கு திரும்பி வந்திருக்கார் எனக்கு தொல்லை கொடுக்க முயல்கிறார் பிளாக்மெயில் பண்ணுகிறானா அந்த அயோக்கியன் ஏறக்குறைய பயமுறுத்தல்தான் இன்னைக்கு எனக்கு ஒரு துண்டு கடிதம் எழுதி எதிரே இருக்கிற உணவகத்துக்கு வர சொல்லி அவன் இங்கே வரமாட்டான் வந்தால் கால் முறிஞ்சுடுன்னு தெரியும் கம்பி என்ன வேண்டியவனிடோ கருணை காட்டி மேனேஜர் ராஜினாமை வாங்கி கொண்டு துரத்தி விட்டிருக்கிறாரே இங்கே வந்து உன்னை அவன் தொந்தரவு செய்யாமல் நான் பார்த்துக்க முடியும் அவ்வளவுதானே என்னை கல்யாணம் செய்திருக்கணும்னு வற்புறுத்துறாரு இல்லாட்டா எங்கள் வீட்டுக்கு வந்து கலாட்டா செய்ய போவதாக பயமுறுத்துறார் சார் நாங்க முன்னே இருந்த வீட்டில் இவரால் ஏற்பட்ட பழி சொல்லால் நீடித்து அங்கே வசிக்க முடியாமல் இடம் பார்த்து குடி வச்சார் அப்பா அப்பா துணையோ இல்லை வயதான அத்தை என்ன செய்ய முடியும் மான மரியாதையோட அமைதியாக நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதை குலைக்க திட்டமிட்டு கொண்டு மேலே பேச முடியாது விசம்ப தொடங்கினாள் பயப்படாதேம்மா இந்த மாதிரி மிரட்டல் ஆசாமிகள் உண்மையில் எதுவும் செய்ய முடியாது நான் கவனிச்சுக்கிறேன் நீ கண்ணை தொடச்சிக்கிட்டு உன் வேலையை போய் பாருமா நன்றி சார் அவர் நாங்கள் வசிக்கிற புது வீட்டை தேடிக்கிட்டு வந்தா அவன் வரமாட்டான் அப்படி வந்தால் அதற்கு தக்கபடி நான் ஒரு ஏற்பாடு செய்ய முடியும் கவலைப்படாமல் போய் பார் புன்னகை செய்தார் தேங்க்யூ சார் இப்போ எனக்கு மனசு ரொம்ப இருக்கு என்று கூறிவிட்டு வந்து தனது இருக்கையில் அமர்ந்தாள் யாரோ தன்னை உற்று பார்ப்பது போன்றதொரு உணர்வில் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் முரட்டு கணேசன் அவளையே வெறித்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்டு குழப்பமடைந்தாள் அத்தியாயம் ஐந்து இரண்டு தினங்களுக்கு பின்னர் சுந்தர வீராட்சி தெருவில் மண்டை வெடிக்கும் வெயில் வேளையில் பிரீஃப் கேஸுடன் கௌதம் மெல்ல நடந்து கொண்டிருந்தான் வாசலில் கதவு தட்டப்படுவதைக் கேட்டு தாழ்வாரத்தில் படுத்து கிடந்த அம்மாள் விரட்டென்று எழுந்திருந்தாள் இப்பொழுது அவள் தன் வீட்டின் முன்பகுதியை தங்கள் உபயோகத்திற்கு வைத்துக்கொண்டு கொண்டு பின்பகுதியில் குடி வைத்திருந்தாள் அதில் குடியிருந்த புருஷனும் மனைவியும் வேலைக்கு போகிறவர்கள் குழந்தை இல்லாத தம்பதியர் வம்பு பேச சண்டை போட வீட்டில் யாருமே இருக்காதது பெருத்த குறையாக இருந்தது அவளுக்கு கதவை திறந்தவளின் கண்கள் வியப்பில் பளிச்சிட்டன என்ன தம்பி அவங்கள தேடிக்கிட்டு வந்திருக்கீங்களா வளைய தானே விசாரித்தாள் கௌதம் தனக்கே இயல்பான மோகன சிரிப்பொன்றை உதிர்த்தான் சரியா சொல்லிட்டீங்களே எங்க உறவுக்கார நாராயணன் இறந்து போன சமயம் நான் ஊரில் இருக்கவில்லை அதனால் சாவுக்கு வர முடியல அந்த மனுஷன் இங்கே என் வீட்டில் சாகல நல்ல வேலை என்ன சொல்றீங்க அவங்கெல்லாம் இப்போ சாந்தம் பக்கம் குடி போயிட்டாங்க அந்த பொண்ணு நடத்த எனக்கு பிடிக்கல கிளப்பிட்டேன் இங்கிருந்து ஆனால் நான் அவங்க போகிற இடத்த விசாரித்து வச்சுக்கிட்டேன் ஏதாவது எலக்ட்ரிக் பில் கட்டாமல் போயிட்டா பல்புகளை கட்டிக்கிட்டு கம்பி நீட்டா போய் பணத்தை கறந்துடுறோன்னு அட்ரஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன் அவங்களோட முகவரியை தர முடியுமா இதோ பார் தம்பி நான் உன் தாயார் போல உனக்கு புத்தி சொல்கிறேன் கேளு அவங்க வீட்டை தேடிக்கிட்டு நீ அலையிறது உன் தகுதிக்கு நல்லதில்லை துக்கம் விசாரிக்கத்தான் போய் வர விரும்புகிறேன் மற்றபடி அதானே பார்த்தேன் பொண்ணு அழகாக செவப்பாக இருக்காளேன்னு மயங்கிடாத நடத்த ரொம்ப மோசம் நல்ல வேலை நீ அவளை கட்டாம ஒதுக்கிவிட்ட அதுக்கப்புறம் நான் மேல பேச விரும்பல அட்ரஸ் தர ஒரு கார்டு எழுதி போட்டுட்டே தலைமொழிகிட்டு போதும் என்றபடி உள்ளே சென்று மாடத்தில் விபூதி சம்படம் மடியில் மடித்து வைத்திருந்ததொரு துண்டு காகிதத்தை எடுத்து வந்தாள் அதை பார்த்து தனது சட்டைப்பையில் இருந்த சிறு டைரியில் சந்தியாவின் முகவரியை வேகமாக எழுதி கொண்டான் கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தர முடியுமா அவன் கேட்டு முருவளித்த போது பங்காரு பிரமித்து போனாள் லட்சணமான பையன் நல்ல வேலையில் இருக்கிறவன் நம்ம மக மட்டும் கொஞ்சம் பெரியவளாக இருந்தால் இவனை பிடிச்சி கட்டி வச்சிருக்கலாமே பெருமூச்சு விட்ட வண்ணம் தம்ளரில் பானை தண்ணீரை நிறைத்து கொண்டு வந்த நின்றாள் நல்ல சௌகரியமான இந்த இடத்தை விட்டுட்டே வேற இடம் போயிட்டாங்க என்கிறத நினைச்சா வருத்தமாக இருக்கு என்றபடி தண்ணீரை குடித்து தம்ளரை அவளிடம் நீட்டினான் கௌதம் என்னை பொறுத்தவரை விட்டது சனியன்னு நிம்மதியாக இருக்க அந்த அத்தக்காரி இருக்காளே படு பொல்லாதவ உம்முன்னா போதும் சண்டைக்கு வந்துடுவா தம்பி நாங்கள்லாம் பட்டணத்தில் பிறந்து வளர்ந்து ஆளானவங்க நாசுக்கு தெரிஞ்சவங்க அந்த அம்மா ஒரு காட்டாம்பூச்சி கிராமத்து பொம்பளை அதுக்கு சரியா என்னால் சண்டை போட்டுக்கிட்டு நிற்க முடியலை இந்த பக்கம் வந்தா எட்டி பார்த்துட்டு போ கல்யாணம் கூடினா எங்களுக்கு அழைப்பு அனுப்ப மறக்காத வெற்றிலை காவி ஏறிய பற்கள் அனைத்தும் தெரிய சரித்தாள் அடுத்த நாள் மாலை அலுவலகம் முடிந்ததும் வெளியே வந்து பஸ் நிலையத்தை நோக்கி நடந்த சந்தியா பின்னால் நெருக்கமாக யாரோ நடந்து வருவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள் கௌதம் தான் வேட்டை நாய் வேகத்திலே வந்து கொண்டிருந்தான் நெஞ்சு வெடித்துவிடும் போன்ற திகிலில் வேகமாக நடந்தாள் பஸ் நிலையத்தில் ஒரு பக்கம் நின்று கொண்டிருந்தவளின் அருகில் வந்து கலந்து கொண்டான் கௌதம் உன் வீட்டுக்கு வந்து உன் அத்தையோடு நான் பேச விரும்புகிறேன் மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு புன்னகைத்தான் முகம் சுருங்கிப் போனாள் சந்தியா என் அத்தைக்கு உங்களோடு பேச விருப்பம் இருக்காது வருங்கால மாப்பிள்ளை என்றால் கூடவா கௌதம் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கீங்க எச்சரிக்கிறேன் இது நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்றாள் ஹலோ மிஸ்டர் கௌதம் இங்கு எப்படி என்ற குரலைக் கேட்டதும் திருக்கிட்டு இருவரும் திரும்பினர் அலுவலகத்தில் பிரசித்தி பெற்ற முரட்டு கணேசன் அருகில் வந்து நின்று கொண்டிருந்தான் சென்னைக்கு ஒரு காரியமா வந்த அப்படியே தெரிஞ்சவங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு போகலாம்னு விழுங்கினான் கௌதம் அலுவலகத்தில் வேலை பார்க்கிற எங்களை எல்லாம் எட்டி பார்க்க கூடாதா கடித்து கொண்டான் நின்ற சந்தியா பக்கம் திரும்பி பார்க்க கூட இப்போது அவனுக்கு துணிவிருக்கவில்லை அலுவலகத்தில் வேலை பார்த்த சில நாட்களிலேயே அவன் கணேசனை கண்டு அஞ்சும்படியானதொரு நிகழ்ச்சியை காண நேர்ந்துவிட்டது மாலை பொழுது வேலை முடிந்ததும் அலுவலகத்தில் இருந்த ஊழியர் அனைவரும் வெளியே வந்தபோது சந்தியா வேலைக்கு வராது லீவில் வீட்டில் இருந்ததால் அலுப்புடன் மெல்ல தன் ஸ்கூட்டரை ஒரு பக்கம் தள்ளிக்கொண்டு சாலைக்குள் புகுந்தான் கௌதம் அங்கே ஒரு கூட்டம் என்னவென்று வேடிக்கை பார்க்க ஸ்கூட்டரை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு எட்டி பார்த்தவன் திகைத்து போனான் டேய் என்னடா இங்கே செய்கிற நெதக்கம் உன்னை இந்த பக்கம் நான் பார்க்கறேன் நானும் கவனிக்காதது போல விட்டுக்கிட்டே இருந்தா அந்த பள்ளிக்கூட பெண் பின்னால் போய்கிட்டு அசிங்கமாக பேசி சீட்டி அடிக்கிறியே இளைஞனின் கிராப் முடியை பிடித்து உலுக்கி கொண்டிருந்தான் கணேசன் எஸ் அங்கிள் தினமும் இவன் எங்க பள்ளிக்கூட வாசல்ல வந்து நின்று கொண்டு சீட்டி அடிக்கிறதும் பாடுறதுமா தொல்லை கொடுக்கறான் இன்னைக்கு என்ன பஸ் நிலையம் வரையில் தொடர்ந்து வந்து கொண்டு கண்டபடி அசிங்கமா பேசறான் கேரிச்சிட்டால் பள்ளிக்கூட சிறுமி ஒருத்தி பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கிட்ட என்னடா வேலை பார்க்குறவங்க நாங்க சும்மா இருப்போம்னு நினைப்பா இனிமே இந்த பக்கம் வருவ தொம் தொம் என்று முதுகில் ஓங்கி சாத்த ஐயா விட்டுடுங்க என்று அந்த இளைஞன் அலற நல்லா உதைக்கணும் இது மாதிரியான சோம்பேறி பசங்களை சும்மா விடக்கூடாது என்று தர்ம அடி போடுகிறவர்கள் சிலர் நெருங்க ஐயோ என்று அலறிக்கொண்டு சட்டை கிழிய கிராப்பு முடி நெற்றியில் புரள கீழ் உதட்டின் கடையிலிருந்து துளி ரத்தம் கசிய தப்பினோம் பிழைத்தோம் என்று ஓடிய அந்த வாலிபனின் அலங்கோலத்தை கண்டு அதிர்ந்து போய்விட்டான் கௌதம் என்னப்பா கணேசன் இதெல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கு கெட்ட பெயராகாதா வம்பு சண்டைகளில் நீ ஏன் தலையிடணும் என அலுவலகத்தில் அந்த பகுதிக்கு தான் தலைவன் என்ற துணிவில் கேட்டுவிட்டான் மிஸ்டர் கௌதம் அலுவலகத்தில் நீர் எங்கள் பகுதிக்கு பெரிய அதிகாரி தெருவிலோ நீரு நாரும் சமமான மனிதர்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் நீங்கள் எல்லாம் உயர்மட்ட அதிகாரிகள் பெரிய கிளப்புகளில் உறுப்பினரா இருப்பீங்க பல சமூக பணிகளில் ஈடுபடுவீங்க நான் ஒரு சாதாரண மனிதன் தெருவில் என் கண்களில் படுற அக்கிரமங்களை கண்டிக்க பங்கு எடுத்துக்கிறது என் சமூக சேவை அதற்கு மேல் பேச கௌதமுக்கு வாய் இருக்கவில்லை அந்த அலுவலகத்தில் கணேசனின் மேலதிகாரியாக இருந்த நிலையிலேயே அவனுக்கு வாயாட துணிவிருக்கவில்லை வேலையிலிருந்து வற்புறுத்தலாக விளக்கப்பட்டு வெளியனுப்பப்பட்ட நிலையில் அவன் கணேசனைக் கண்டு பயப்பட்டான் மிஸ் சந்தியா அப்ப நான் வரட்டுமா உங்க அத்தைய ரொம்ப கேட்டதா சொல்லுங்க என்று குளறிவிட்டு நிலையத்தில் வந்து நின்றதொரு பஸ்ஸில் தாவி ஏறிக்கொண்டான் பதில் ஒன்றும் பேசாது மௌனமாக நின்ற சந்தியா தான் போக வேண்டிய பஸ் வந்ததும் ஏறிக்கொண்டாள் அவளுக்கு இருந்த குழப்பத்தில் அவள் கவனிக்கவே இல்லை நிலையத்தில் இறங்கி சிறிது தூரம் நடந்தபோதுதான் கணேசனும் அவளுடன் அதே பஸ்ஸில் பயணப்பட்டு அந்த நிறுத்தத்தில் இறங்கிக் கொண்டு அவள் சாலையிலிருந்து தெருவுக்குள் திரும்பும் வரை நிற்பதை அறிந்தாள் அலுவலகத்தில் வேலை பார்த்த அத்தனை ஆண்டுகளில் ஹலோ என்று ஒரு தடவை பதிலுக்கு முனகியதைத் தவிர அவள் கணேசனிடம் பேச்சுவார்த்தை வைத்துக்கொண்டதே இல்லை அவன் பெரிய முரடன் என்றதொரு அச்சம் அந்த முரடன் வந்து அருகில் நின்றபோது பஸ் நிலையத்தில் கயவன் கௌதமை அவள் தூசி போல மதிக்க துணிவு ஏற்பட்டது உண்மை இப்படியே நிதமும் அந்த சாலை வரை கணேசன் பஸ்ஸில் வந்து வழிவிட்டு போனால் எத்தனை பெரிய துணையாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே பெஞ்சமின் குறுக்கு தெருவுக்குள் புகுந்தாள் ஒரு வார காலம் ஓடிச் சென்றது பஸ் நிலையத்தில் மாலை வேளையில் தன் அருகே கணேசன் வந்து நிற்பதைக் கண்டதுமே அவளுக்கு பெருத்த துணிவு ஏற்படத் தொடங்கியது என்ன காரணத்தினாலோ கணேசனுக்கு அவள் மேல் இரக்கம் ஏற்பட்டு விட்டிருக்கிறது அவர் வீட்டுக்கு போகும் பஸ் நிலையம் எதிர்ப்புறத்தில் இருந்தது என்றாலும் அன்றாடம் தன் காசை செலவழித்துக் கொண்டு அவளை தொடர்ந்து வந்து சாந்தோம் நெடுஞ்சாலையில் விட்டு திரும்புகிறாரே வாய் திறந்து நன்றி சார் நீங்க கூட துணையாக பஸ்ஸில் ஏறாது போனால் தினமும் நான் நடுங்கி கொண்டிருப்பேன் என்று சொல்ல ஏனோ வாயழவில்லை கடைக்கண்ணால் கணேசனை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு மௌனமாக இருந்தாள் அலுவலகத்தில் தேநீர் வேலையின் போதாவது அவரது இருக்கை அருகே சென்று நன்றி சொல்லக்கூடாதா என பல தடவை நினைத்ததுண்டு ஆனால் அப்படி செய்ய துணிவே இருக்கவில்லை அன்று மாலை அவள் பஸ்ஸிலிருந்து இறங்கிய போது கணேசனும் பின்னால் இறங்கி நடைபாதையில் நின்று கொண்டான் ஒரு தடவை அவளை திரும்பி பார்த்துவிட்டு வாயில்லாத ஜீவன் நாய் அதுக்கு கூட வாலாட்டி நன்றி தெரிவிக்கத் தெரிகிறது அவளுக்கு கர்வமா வெட்கமா என்ன என்று இனம் புரியாத உணர்வு தொண்டையை அடைக்க விருட்டென்று திரும்பி வேகமாக தங்கள் தெருவை நோக்கி நடந்தாள் வந்துட்டியா எப்போ வருவன்னு காத்திருந்த என்றபடி செம்பில் நீர் முண்டு காலை கழுவிக்கொள்ள சொல்லி அத்தை உபசரித்தாள் என்னத்த என்ன சங்கதி வழக்கம் போல முதல்ல வந்த பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு நேரே வந்துட்டேனே இப்போவெல்லாம் நான் உங்களுக்கு வாங்க கூட கடை தெருவில் காலத்தை ஓட்டுறதில்லையே அப்பா போன பிறகு மேலே பேசாது கொடியில் போட்டிருந்த சேலை ரவிக்கை துண்டு இத்தியாயிகளை விரைவாக சேகரித்து கொண்டாள் அட நான் ஒரு மடச்சி உனக்கு குளிக்க சுருதண்ணி கூட மறந்துட்டேன் அத்தை தன்னையே கடிந்து கொண்டாள் வெய்ய காலம் தான் நல்லது நீங்க அலட்டிக்க வேண்டாம் விற்றென்று குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் கொளித்து முடித்து மாற்றுடை அணிந்து முடியை சீவி பின்னலிட்டுக் கொண்டு அவள் கூடத்துக்கு வரும் வரை ஒரு யுகம் போல அத்தனைக்கு மலைப்பாக இருந்தது காஃபியை முதல்ல சாப்பிடு பிறகு பேசுவோம் என்றாள் அத்தை அவள் கொண்டு வந்து நுரை பொங்க மேஜை மீது வைத்த காஃபி டம்ளரை கையில் எடுத்து கொண்டு வேகமாக பருகினாள் சந்தியா அவளுக்கு அன்று உண்மையில் ரொம்ப பசி தாகம் நாக்கை வரட்டிக்கொண்டு இருந்தது மாத கடைசி பஸ் போக்குவரத்துக்கு மட்டுமே போதிய பணம் பர்சேல் இருந்ததால் அலுவலகத்துக்கு அருகே இருந்ததொரு கடையில் குளிர்பானம் ஒன்றை வாங்கி குடிக்க மனம் இருக்கவில்லை வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டால் போதும் என்று லாடம் கட்டிய குதிரை போல வேகமாக வந்துவிட்டிருந்தாள் என்ன சுற்றி வளைச்சு கொண்டு நிற்கிறீங்க என்ன சங்கதி வீட்டுக்காரர் வாடகையை உயர்த்திடுவேன்னு பயமுறுத்துகிறாரா சொல்லுங்கத்த காலி டம்ளரை வைத்துவிட்டு புன்னகைத்தாள் சந்தியா ஏற இறங்க தன் தம்பி மகளை பார்த்த கோதையின் நெஞ்சை உணர்வுகள் உருண்டையாக அழுத்தின நீ ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு போனதோ இன்னைக்கு காலையில் அந்த பிள்ளையாண்டா நம்ம தேடிக்கிட்டு இங்கே வந்திருந்தான் திருக்கிட்டு போனால் சந்தியா எந்த பிள்ளையாண்டாத்த கௌதம் வந்திருந்தாரா எப்படி வீட்டை கண்டுபிடிச்சாரா எதுக்கு வந்தாரா வீட்டை கண்டுபிடிக்கிறதே அத்தனை என்ன சிரமம் நாம் குடியிருந்த பழைய வீட்டுக்காரியிடம் கேட்டாராம் அவ முகவரி கொடுத்தாலாம் பற்களை நரநரவென்று கடித்தால் சந்தியா அவள் உடல் முழுவதும் ஆத்திரத்தில் ஆடியது அப்பா செத்து போன துக்கத்தை கேட்டு உங்களோட ஒரு மூச்சு கண்ணீர் விட்டு அழுதாரா மனுஷன் ஏளனமாக கேட்டாள் பையன் ரொம்ப மாறி போயிருக்கான் சந்தியா தம்பி செத்ததை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டானா சென்னைக்கு வந்ததோ நேரே துக்கம் விசாரிக்கணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்தானா அதனால பங்காரம்மா கிட்ட போய் முகவரி வாங்கிக்கிட்டு வந்தானா இந்த கதைய நீங்க நம்புறீங்களா அத்த ஒரு படிச்ச புள்ள எதுக்காக போய் பேச போறான் அத்த அவர் செய்த தில்லுமுள்ளு அத்தனையும் தெரிஞ்சு கொண்டு அவருக்கு பறிஞ்சு பேசுங்க உங்களுக்கு இப்போ என்ன ஆயிட்டுது அவர் மந்திரமாயம் போட்டாரா குரலை உயர்த்தி கொண்டு காரமாக கேட்டால் சந்தியா மந்திரமும் போடல மாயமும் செய்யல என்னை ரொம்பவே பயமுறுத்திட்டு போயிருக்கான் என்று சொல்ல அத்தைக்கு ஏனோ நான் எழவில்லை கௌதம் தான் செஞ்ச தவறுக்கெல்லாம் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் நீங்க மனம் நிகழ்ந்து போய் மன்னிச்சு உட்கார வச்சு சாப்பாடு போட்டீங்களாக்கோ அது எப்படி பாத்தாப்புல சொல்லிட்ட அவருக்கு நிஜமா சாப்பாடு போட்டிங்களா சந்தியா கோவிச்சிக்காம பதறாம சங்கதியை கேளு பெரியப்பா வற்புறுத்தலில் நான் பெரிய இடத்து பெண்ணை கட்டிக்கிறதாக தலைய செஞ்சுட்டேன் சந்தியாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவள் மனசை நோகம் செஞ்சுட்டேன் பெரிய தப்பு தான் ஆனால் அவளை நான் உசுருக்கு மேலே நேசிக்கிறேன் அந்த காரணத்தினால தான் அவளை வேற ஒருவன் கட்டிக்க கூடாதுன்னு கல்யாணத்தை கடிதம் அனுப்பிச்சு நிறுத்தி வச்சேன் அப்படியே உங்க தம்பியையும் அதிர்ச்சியில சாக வச்சேன் ஏன் அதை சொல்ல விட்டுட்டாரு அவர் அவர்னு அந்த அயோக்கியனுக்கு நீ நான் ஏன் மரியாதை தரணும் உங்ககிட்ட அப்படி புழுகினா நீங்கள் நம்பிக்கிட்டு வாழை இலைய புழக்கடையிலிருந்து அறுத்து வந்து கூடத்தில் போட்டு சூடாக சமைச்சதை பரிமாறி விருந்தும்பல் செய்தீங்களாக்கோ நான் சாப்பிட்ற வேலை வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறான் வெயில் வெளியில மண்டையை பழக்குது பாவம் பிள்ளைன்னு மனசு இலகி போச்சு உட்கார் ஒருவாய் சாப்பிடுன்னு உபசாரம் செய்தேன் தப்பா இது நீ சம்பாதிக்கிற காசை நான் தவறாக உபயோகிச்சிட்டேன்னு நினச்சா அத்தை தழுதழுத்தாள் என்னத்துக்கு நீங்க பழனோ நீங்க யாருக்காவது பிடி சோறு போடுறத நான் என்னைக்காவது தடுத்திருக்கேன் அத்தை போயும் போயும் பாம்புக்கு பால் வார்த்தீங்களேன்னு மனம் சங்கடப்படுறேன் பாம்பு தேலின்னு அவனை பத்தி மட்டமா பேசாதம்மா அவன் நடந்ததையெல்லாம் மறந்து உன்னை கட்டிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வந்து என்னிடம் முறைப்படி கேட்டான் அப்பா திவஷம் முடியறதுக்குள்ள கேட்டான் நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களாக்கோ அப்பா போய் ஆறு மாசத்துக்கு மேலாச்சே அதனால தவறு ஒண்ணுமில்ல பையன் படிச்சவன் உறவுக்காரன் வேலை உன்னை கிடச்சிருக்கான் நல்ல சம்பளமும் சலுகையும் கிடைக்குமா அதனால் நீ ஒத்துக்கிறது நல்லதுன்னு தோணுச்சி உன்னை சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்புன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் என்னை கேட்காம எப்படி எத்த வாக்கு தருவீங்க வேரிட்டு அலறினாள் சந்தியா உண்மையில் அங்கு நடந்த விவரத்தை வெளியே சொல்ல அத்தை கோதைக்கு அச்சமாக இருந்தது சந்தியாவின் பெயர் சகதியில் கிடைக்கிறது மரியாதையாக அவளை எனக்கு கட்டி வச்சிடுங்க நீங்கள் பொட்டுன்னு தலை சாய்ச்சிட்டா தனந்தனியாக இருக்கிற அவளை நாலு தடிய்கிற நாலு விதமாக அணுகக்கூடும் புருஷனு நான் ஒரு துணை இருந்தால் எவன் இந்த வீட்டு வாசப்படியே மிதிப்பான் சொல்லுங்க மேலும் அவளை இனி எவன் துணிஞ்சு கட்ட முன் வருவான் ஏற்கனவே என் காதலின்னு ஊர் முழுவதும் பலருக்கு தெரிஞ்சு விட்டுருக்கு அப்படியே எவனாவது குறுக்கே வந்தால் நான் விடமாட்டேன் அப்பா இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்னை ஏன் பயமுறுத்துற கெஞ்சினால் அத்தை பெரியவங்க நீங்க உங்க பேச்சை அவ கேட்டாகணும் நீங்க தான் வற்புறுத்தி அவளை எனக்கு கட்டி வைக்கணும் இல்லாட்டா அவ எனக்கு எழுதிய கடிதங்களை இதை தெருவில் உள்ள அத்தனை பேருக்கும் காட்டி அவமானப்படுத்துவேன் ஃபோட்டோக்களை இந்த வீட்டுக்காரனிடம் காட்டி இந்த பெண் சந்தியா ஒரு பெரிய விபச்சாரி இதுக்கு அத்தைக்காரி கூட்டாளின்னு சொல்லி இங்கிருந்து உங்களை வெளியேற செய்திருவேன் வாடகைக்கு வீடு சில கிடைக்காது கிடைச்சாலும் நீங்கள் நிம்மதியாக வாழ நான் விடமாட்டேன் என் மனசில் நெருப்பாக மூண்டு கொண்டு இருக்கிற ஆசை அடங்கிறவரை சந்தியா என் மனைவி ஆகிறவரை உங்களை துரத்தி கொண்டே இருப்பேன் தம்பி அவ கட்டிக்க மாட்டேன்னா இந்த கிழவை என்னப்பா செய்ய முடியும் இப்படி பிடிவாதம் பிடிச்சா அந்த காகிதங்களையும் ஃபோட்டோவையும் என்கிட்ட கொடுத்துரு வேணும்னா நான் அதுக்காக உனக்கு ஏதாச்சும் தந்துடுற தம்பி இந்த கிழவிக்காக கொஞ்சம் இறக்கம் காட்டு ஒரு கணம் யோசித்தபடி நின்றான் கௌதம் அப்படியா அவளை உங்களால் வற்புறுத்த முடியாது போனா நஷ்ட போல போல் எனக்கு கணிசமாக ஒரு தொகை தந்துடுங்க அந்த கடிதாசிகளையும் ஃபோட்டோக்களையும் கொண்டு வந்து வீசிட்டு போயிடுறேன் எதுக்கும் அவளுடைய முடிவை நாளை பகல் உணவு நேரத்தின் போது எதிர்பக்கம் இருக்கும் உணவகத்தில் சந்தித்து சொல்லிட ஏற்பாடு செய்யுங்க என்று ரொம்பவே மிரட்டிவிட்டு போயிருந்தான் அத்தை சந்தியாவுக்காக வைத்திருந்த அந்த தங்க சரட்டை விற்றால் ஆறு ஆயிரத்துக்கு தேரும் ஐந்து ஆயிரத்தை அவனுக்கு கொடுத்து தொலைத்து அந்த கடிதங்களையும் போட்டோக்களையும் மீட்டு விடலாம் ஐயோ தம்பி கூட இந்த சமயம் இல்லையே இந்த தடிப்பையும் பயமுறுத்துகிறானே இந்த பயத்துலதான் நான் போலிருக்கே என்று அன்று பகல் முழுவதும் அவள் புலம்பி அழுததை எப்படி சந்தியாவிடம் சொல்வாள் எதற்கும் குழைவாக பேசி அந்த பெண் மனதை மாற்ற முடிந்தால் என்ற நினைப்பில்தான் பேச்சை ஆரம்பித்தாள் அத்த நீங்க சொல்றது வேடிக்கையான சங்கதி ஒரு பெண்ணை ஒரு அயோக்கியன் மானபங்கம் செய்துவிட்டால் அவனையே தேடிப்பிடித்து அவளுக்கு கல்யாணம் செய்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கலங்கம் மறையும் என்று நினைப்பது எத்தனை முட்டாள்தனமோ அதுபோல என் பெயரை நாசமாக்கி வேடிக்கை பார்த்த இந்த சண்டாளனை நான் கல்யாணம் செய்து கொண்டு கௌரவமான குடும்ப பெண்ணாக இருக்கணும்னு யோசனை சொல்றீங்க என் பெயர் கெட்டுப்போனது போய்விட்டது அப்படியே இருக்கட்டும் இந்த அயோக்கியனை நான் கட்டிக்க மாட்டேன் அத்தைன்னு உங்களை நான் மதிக்கிறேன் நீங்க இதுவரை எனக்கு செய்திருக்கிற எல்லா உதவிக்கும் நன்றி காட்டுறேன் ஆனால் கௌதம் விஷயத்தில் உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க உரத்த குரலில் அதட்டலாக ஆவேசமாக பேசினாள் நாளைக்கே உன் முடிவு தெரிஞ்சுக்க அவன் உங்க அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கிற ஈட்டிங் ஹவுஸுக்கு எதிரே காத்துக்கிட்டு நிப்பானாமே நான் என்ன செய்வேன் கைகளை பிசைந்தாள் கண் கலங்கி போனால் அத்தை கோதை ஏமாந்தவங்க கிடைச்சா பயமுறுத்தி வாழ்றதே தொழிலாக கொண்டு இவனை போல பல போக்கிரிகள் ஊரில் திரியிறானுங்கள் ஆனா அத்தை பலரை பல நாட்கள் பயமுறுத்த முடியும் சிலரை எப்பொழுதும் பயமுறுத்தி கொண்டு வாழ இயலும் ஆனால் எல்லோரையும் எப்போதுமே பயமுறுத்தி கொண்டு வாழ முடியாது அந்த உண்மையை நான் கௌதமுக்கு தெரிவிக்க தயங்க மாட்டேன் பேஷ அவனை நாளைக்கு அந்த உணவகத்தின் முன் சந்திக்கிறேன் நீங்க இந்த கவலையை விட்டுட்டு நிம்மதியாயிருங்க என்று அதட்டினாள் அத்தை சமையலறைக்குள் புகுந்து கொண்டு புடவைத் தலைப்பில் வாயில் அடக்கியபடி ஒரு மூச்சு கண்ணீர் விட்டாள் கௌதமிடம் ஏடாகுணமாக இந்த பெண் பேசி பெருத்த அவமானத்தை தேடிக்கொள்ளப் போகிறாள் ஐயோ நான் என்ன செய்வேன் குலுங்கி அழுதாள் இரவு சாப்பிடும்போது சந்தியா கோதையிடம் பேசவில்லை அத்தையும் வாயடைத்து போயிருந்தாள் விவரிக்க இயலாத இருக்க உணர்வு வீடு முழுவதையும் அடைத்து கொண்டு விட்டது போன்ற அழுத்தத்தில் இருவரும் திணறிக்கொண்டு வெகுநேரம் உறக்கமில்லாது தவித்தனர் காலையில் வேலைக்கு கிளம்பும் முன் அத்தையிடம் திடமான குரலில் சொல்லிவிட்டு போனாள் சந்தியா என் சொந்த பிரச்சனை அத்தை நீங்க வருத்தப்பட்டு உங்க மனசை நோக செய்றதில் அர்த்தமில்லை நான் கௌதமை கட்டாயம் சந்திச்சு பேசுவேன் கவலைப்படாதீங்க கூறிவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள் ஆனால் வழிநெடுகிலும் அவள் மனம் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல அத்தியாயம் ஆறு வேலை ஆரம்பிக்கும் முன்பே பதட்டமாக தன் முன் வந்து நின்ற பெண்ணை வியப்புடன் பார்த்தார் தயானந்தன் சார் உங்ககிட்ட நடந்ததை சொல்ல முடியாம என்னால் வேலை செய்ய முடியாது போல ஒரே பயங்கரமா இருக்கு உதடுகள் துடிக்க வியர்வை பொடி நெற்றியில் துளிர்க்க குழறினாள் சந்தியா உட்கார் என்ன நடந்து விட்டது ஏன் இப்படி ஒரே நடுக்கத்தில் இருக்க விவரமா சொல்லு அன்போடு உத்தரவிட்டார் மேஜை மேலிருந்த ஒரு பித்தானை அழுத்தி அலுவலக பையனை அழைத்தார் இரண்டு கப் காஃபியை கேன்டீனிலிருந்து வாங்கிக்கொண்டு கொண்டு வா உத்தரவிட்டார் வீட்டுக்கு கௌதம் வந்து அத்தையை பயமுறுத்தி விட்டிருந்த சங்கதி முழுவதையும் சொல்லிவிட்டு தாங்க முடியாது ஓவென்று அழுதுவிட்டாள் சந்தியா கண்ணீரை துரைத்துக் கொண்டு சோகமாக முருவளித்தாள் ஏன் சார் இரண்டு பெண்கள் நிம்மதியாக வாழ முடியாது உலகம் இவ்வளவு வரையாக கெட்டுவிட்டிருக்கு மெல்லிய குரலில் கேட்டாள் பாரதியார் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட உள்ள துணிவான பெண்கள் ஆணுக்கு பெண் சமமாக இந்த நாட்டில் வாழப்போவதாக கனவு கண்டார் அதில் ஒரு பாதியளவு உண்மையாகிவிட்டிருக்கு நீங்க பெண்கள் ஆண் பிள்ளைகளை போல படித்து வேலை ஏற்றுக்கிட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை நிர்வகிக்க முன் வந்துட்டீங்க ஆனால் சமூகத்துல உங்களுக்கு பெண் என்கிற உணர்வு மறையவில்லை சம அந்தஸ்து கிடைக்கவில்லை இதை நான் ஏன் சொல்றேன்னா இரண்டு பெண்ணை பெத்த தகப்பன் நான் அவங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை சிரமம் இருக்குன்னு தெரிஞ்சு சொல்கிறேன் தனியா வாழ முடியாது பெண்ணுக்கு எப்பொழுதும் ஒரு துணை தேவைன்னு நினைக்கிறீர்களா சார் பையன் காஃபியை கொண்டு வந்து வைத்தான் ஒரு கோப்பையை எடுத்து அவளிடம் அன்புடன் நீட்டினார் சாப்பிடுமா முகத்தை தொடச்சிக்கிட்டு வேலையில் போய் உட்கார் பகல் உணவு சமயம் அவனை பார்த்து கல்யாண பேச்சை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம்னு சொல்லு என்று கூறினார் அப்படின்னா நான் அவனை கல்யாணம் செய்துக்கணும்னு நீங்களும் நினைக்கிறீர்களா கல்யாண பேச்சை வீட்டில் வந்து பேச சொல்லுன்னு தானே சொல்ல சொன்னேன் நீ ஒப்பு வேறு எதுவும் சொல்லும்படி கூறலையே நான் மீதே கவனிச்சுக்கிறேன் உன் வீட்டுக்கு அவன் வந்தால் கதவை தாளிடாமல் வெறுமனே சாத்திவை போதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் பயப்பட தேவையே இல்லை சாதாரணமாக நான் இந்த பகுதிக்கு தலைவன் என்கிற நிலையில் உன் வேலையை பற்றி விசாரித்து தலையிட மட்டும்தான் எனக்கு பொறுப்பு இருக்கு இப்ப நானும் இரண்டு பெண்ணை பெற்ற தகப்பன் என்கிற மனிதாபத்தினாலே உன் சங்கதியில் தலையிடப்போறேன் எப்படி என்னன்னு கேட்காதே சொன்னதை போய் வேலைய கவனி என்று அன்புடன் அதட்டி அனுப்பி வைத்தார் குலாப்ஜாமுனோ ஊத்தாப்பமும் வரவழைக்கவா நீ சொல்லப்போகும் மங்களகரமான செய்தியை இனிப்போடு கொண்டாட வேண்டாமா புன்னகைத்தபடி கேட்டான் கௌதம் அந்த உணவகத்திலே சுவர் ஓரமாக இருந்ததொரு மேஜைக்கு பின்னால் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருந்தனர் சுற்றும் முற்றும் திரும்பி பார்க்க கூட சந்தியாவுக்கு துணிவிருக்கவில்லை அலுவலகத்து ஊழியர் யாராவது இருந்தால் கட்டாயம் அவள் மறுபடியும் பழைய சங்கதியை தொடர்ந்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் நினைத்துக் கொள்வார்கள் அலுவலகம் முழுவதும் தாம் கண்டதை பரப்பி விடுவார்கள் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் கௌதம் என்ற அயோக்கியனை நம்பி காதல் என்று எண்ணி ஒரு சாக்கடைக்குள் விழுந்துவிட்டிருக்கிறாள் அந்த அசிங்கத்தை போக்கிக் கொள்ள காலம் எனும் கங்கையில் முழுக வேண்டும் சந்தியாவின் சங்கதி உலகமாக சரித்திரம் எதுவும் இல்லையே கொஞ்ச நாளில் பேசி பேசி அலுவலர்கள் அந்த கதையை மறந்து போய்விடுவார்கள் ஆனால் கௌதம் என்ற இந்த முதலையிடமிருந்து ஒரேடியாக தப்ப வேண்டும் என்ன யோசிக்கிற உனக்கு குலாப்ஜாமுன் ரொம்ப பிடிக்குமே எனக்கு பிடிக்கிற சங்கதிகளை மறக்காமல் நல்லாவே ஞாபகத்தில் வச்சிட்ருக்கீங்க அத்தைக்கிட்ட வெகு நேரம் நேற்று பேசிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்பவே புரிஞ்சு கொண்டவங்க அதனால் பெரியவங்க நீங்கள் மனசு வச்சு எங்களை ஒன்று சேர்த்துருங்கன்னு கேட்டுக்கிட்டேன் முடிவை இங்கே வந்து நீயே சொல்லணும்னு தெரியும் ரொம்பவே சிரமம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கல்யாண சங்கதியை இப்படி ஒரு உணவகத்தில் வச்சு பேசுறதுன்னு அத்தைக்கு ஒரு மாதிரி இருக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்க அடி சக்க அப்படின்னா நீ ஒப்பு கொண்டுட்டேன்னு அர்த்தம் காஃபிக்கு பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த மகிழ்ச்சியை கொண்டாடலாமா சிரித்தபடி தன் கையை நீட்டி மேஜை மேலிருந்து அவளது கரத்தை பற்ற முயன்றான் வேடுக்கென்று தன் கரங்களை பின்னுக்கு இழுத்து கொண்டாள் அவள் மிஸ்டர் கௌதம் எனக்கு எதுவுமே சாப்பிட பசியே இல்லை மனம் ரொம்ப நிறைஞ்சு போயிருக்குன்னு சொல்லு இல்லையா அப்படித்தான் வச்சுக்கோங்க இடையே ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க அலுவலகத்து வேலைகள் ஏகப்பட்டது இருக்கு அவைகளை முடிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் புரிகிறது அலுவலக வேலைகளை முடித்துக்கொண்டு லீவு எடுத்துக்க திட்டம் போட்டிருக்க சரித்தான் அவன் பையன் கொண்டு வந்து வைத்த ஜாமுன் கிண்ணங்கள் இரண்டையும் தன் பக்கம் தள்ளி வைத்துக்கொண்டு ஸ்பூனால் வெட்டி வாயில் போட்டுக்கொள்ள ஆரம்பித்தான் காஃபியாவது சாப்பிட நீ எதுவும் சாப்பிடாது போனால் என் மனம் கஷ்டப்படும் கண்களை சிமிட்டினான் ஆடு நனைகிறதைக் கண்டு ஓ அழுகிறதாம் பெரியவங்க அந்தந்த சமயத்துக்கு தக்கபடியாக பழமொழிகளை எழுதி வச்சிட்டு போயிருக்காங்களே அதிசயம்தான் என்று எண்ணிக்கொண்டு தண்ணீர் டம்ளரை எடுத்து ஒரு வாய் பருகினாள் இப்ப நான் கிளம்பட்டுமா என்று எழுந்தவளை போக விடாது வம்பு செய்தான் கௌதம் உட்கார் இன்னும் எல்லாத்தையும் பேசி முடிக்கலையே உங்க அப்பா இறந்து போய் இன்னும் வருஷ திவசம் ஆகலைன்னு நாம காத்திருக்க தேவையில்லை ஆறு மாசம் கடந்து விட்டால் போதும்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் சொன்னார் கல்யாண தேதிகளில் முதல் முகூர்த்தத்திலேயே நாம் திருமணத்தை முடிச்சுக்கலாம் கல்யாண மாசமா இல்லாட்டாலும் நாம் அவசரத்தை முன்னிட்டு வச்ச முகூர்த்தம்னு கல்யாணத்துக்கு சாட்சியாக இருக்க போற அந்த முப்பத்து முப்பது கோடி தேவர்களையும் திருமூர்த்திகளையும் அக்னி பகவானையும் மந்திரம் ஜபித்து ஒரே சமயத்தில் வர செய்து முகூர்த்த நாளாக்கி கல்யாணத்தை முடிக்கிறதும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் வறட்சியாக சொன்னால் சந்தியா பலே ரொம்ப வேடிக்கையாக பேசுறியே உனக்கு பூரண சம்மதங்கிறத உன் வார்த்தைகளை காட்டி கொடுக்குது எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்குது கொடைக்கானலையோ ஊட்டிலேயோ உட்கார்ந்துருக்குறாப்பில் மனம் குளிர்ந்து இருக்குது இப்போது நாம் வெயில் கூறையை பொத்து கொண்டு கொட்டும் இந்த சாப்பாட்டு கரையில் உட்கார்ந்துருக்கோம் மீதியையும் சீக்கிரம் சொல்லிடுங்க நான் வேலையை ஆரம்பிக்கணும் நல்ல சங்கதிகளை பேசுகிறப்போ நீ ரொம்ப அவசரப்படுற உங்களுக்கு நான் செலவு வைக்க பிரியப்படலை அத்தை தன் தங்க சரட்டை கல்யாணத்துக்கு உனக்கு நகையாக போட்டுடுறதாக சொன்னாங்க ஏதாவது ஒரு கோவிலில் ரொம்ப எளிமையான கல்யாணத்தை நடத்திக்கிட்டு வீட்டோட நாலு பேரை கூட்டி விருந்து வச்சுப்போம் எனக்கு வேலை கிடைச்சா தனியாக பெரிய பிளாட்டை வாடகைக்கு எடுக்கிறவரை பெண் வீட்டோட தங்கி இருக்கிற மாப்பிள்ளையாக இருக்க ஒத்துக்கிறேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்காத சங்கதி ஆனால் பாவம் அத்தைய வயசு காலத்தில் தனியாக அந்த வீட்டில் தங்க விட்டுட்டு நாம் வேற இடம் பார்த்துக்கிட்டு போகிறது ரொம்ப தப்பு இல்லை மகா பாவம் அப்படி செய்யவே கூடாது ஒத்து பாடினால் சந்தியா கௌதமுக்கு தாங்க முடியாத உற்சாகம் பையா தயிர் வடை ரெண்டு பிளேட் கொண்டு வா என்று உத்தரவிட்டான் சந்தியா தயிர் வடையாவது சாப்பிட்டு பாரு உனக்கு அது ரொம்ப பிடிக்குமே வேண்டாம் நீங்களே எல்லாத்தையும் சாப்பிடுங்க எனக்கு தெரிய வேண்டிய எல்லா சங்கதிகளையும் விபரமாக சொல்லிடுங்க நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய நேரம் நெருங்கிட்டு வருது பிடிவாதமாக பேசினாள் உனக்கு சந்தோஷத்தில் பசியே இல்லை எனக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சியில் பகாசூரன் போல கோர பசி அது கிடைக்கட்டும் மற்றதை கேட்டுக்கோ நமது கல்யாணத்திற்கு பிறகு நான் உடனடியாக பெங்களூருக்கு ஒரு பத்து நாள் வேண்டாம் அங்கே இப்போ தண்ணீர் கஷ்டம் ஏற்பட்டிருக்கான் அப்போ நம்ம கோவாவுக்கு பத்து நாள் போய் வருவோம் என்ன சொல்ற பண செலவை பற்றி கவலைப்படாதே அத்தை தம் வங்கி சேமிப்பிலிருந்து எனக்கு கொஞ்சம் செலவுக்காக எடுத்து தர தரப்போகிறாங்க வரதட்சணை வாங்குறதில்லைன்னு அடித்து சொன்னேன் அப்போ கூட உங்கள் அத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அது கௌரவ பிரச்சனையா கௌதம் ராஸ்கல் இன்னும் எவ்வளவு நேரம் சரடு போகிறாய் உனக்கு வரதட்சணை ஒரு கேடா உதை கொடுத்து அனுப்பாது அத்தை பயந்து கொண்டு என்னவெல்லாம் பேசி குட்டை குழப்பியிருக்காங்களே தன்னுள் எண்ணியபடி தலையை மெல்ல அசைத்தாள் நீயும் ஒத்துக்கிறாய் இல்லையா ஒரு கல்யாணம் என்று வரும்போது சில வரைமுறைகள் இருக்கு இல்லையா வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் செய்துக்க வாலிபர்கள் முன்வந்தால் கூட நம்ம சமூகம் என்ன நினைக்கிறது தெரியுமா மாப்பிள்ளை குடலில் ஏதோ ஊனம் இருக்கு அதனால்தான் வரதட்சணை வேண்டாம்னு ஒத்துக்கொண்டிருக்கான் அப்படின்னு நினைக்குது டேய் கௌதம் உனக்கு சமூகத்தை பத்தி அத்தனை பயபக்தியா இன்னும் கூட அளவில் எத்தனை பொய் சொல்ல போகிறையோ ஆயிரம் பொய் சொல்லி ஒரு தாலி கட்ட நினைக்கிற ஆசாமி நீதாண்டா ராஸ்கள் மனம் குமுற பற்களை கடித்து கொண்டாள் அதுக்குள்ள எழுந்துட்டியே கடைசியா ஒன்று பாக்கி இருக்கு கேட்டுட்டு அதுபடி செய்ய சொல்லு ஞாயிற்றுக்கிழமை நான் வரும்போது காஃபி டிஃபன் எல்லாம் கிடைக்கும் கவலை வேண்டாம் பெண் பார்க்கும் படலத்தை ஏற்கனவே தாண்டிவிட்டவர்களாச்சே நாம் இருவரும் அதனால நான் காஃபி பலகாரம் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் உடனடியாக கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய துணிமணிகளுக்காக இரண்டாயிரம் ரூபாய்களை எடுத்து தயாராக வச்சிருக்க சொல் மாப்பிள்ளைக்கு கோட்டு ஷூட்டு தைக்கணும்னு கையில் கணிசமாக ஏதாச்சும் தந்துடுறது பழக்கம் சில பழக்க வழக்கங்களை நம்ம எத்தனை முயன்றாலும் சுருக்கி கொள்ள முடிகிறதில்ல தாலியும் கூரைப்புடவையும் என்னை சேர்ந்தது அதுகளை வாங்க நான் ஒரு காலம் ஒப்ப மாட்டேன் நீங்கள் ரொம்பவே கட்டுப்பாடாக இருக்கீங்க சொல்லியபடி எழுந்திருந்தாள் எல்லாம் என் பெரியப்பா வீட்டில் அவர் மேற்பார்வையில் வளர்ந்த பாதிப்பு எத்தனை தான் நம்ம படிச்சு வேலை செய்து நாகரிகமாக வாழ முயன்றாலும் நம்மோட ஒட்டி கொண்டிருக்கிற கலாச்சார பண்பாட்டை உதரவே முடிகிறதில்லல்லவா அல்லவா ஆமாம் வரதட்சணை சீரு ஆடிக்கு வெள்ளிப்பெயலா கார்த்திகைக்கு வெள்ளி குத்து குத்துவிளக்கு என்று நம் கலாச்சார பண்பாடு பெண்ணை பெற்றவனை மொட்டையடிக்கிறதே அதை பொன்னியடிகளில் புரித்து வைக்கணும் முணுமுணுத்தபடி முடிவாக எழுந்து போக திரும்பினாள் நீங்கள் எல்லாம் முற்போக்கு சிந்தனைகள் கொண்ட பெண்கள் வரதட்சணையை எதிர்க்கிறவங்க அதனால கோபம் வருது தயவு செய்து மனத்தாங்களோட போகாதே நாம் ஞாயிற்றுக்கிழமை நேரில் அத்தையோடு கலந்து பேசும்போது இந்த தீபாவளி கார்த்திகை சீர்களை வெட்டி ஒதுக்கி விடுவோம் நான் கை நீட்டி வரதட்ச எதுவும் கேட்க மாட்டேன் கவலைப்படாதே சந்தியா உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா தெரியுண்டா ராஸ்கல் காதலுக்கும் உனக்கும் தூரம் என்கிறத அறிவேன் தனக்குள்ளே சொல்லி கொண்டவள் தலையை அசைத்து விட்டு வேகமாக வெளியேறினாள் அன்று மாலை அவள் தன் வேலையில் பல தடவைகள் தவறுகளை செய்தாள் கையும் காலும் நிலை கொள்ளாது நடுங்கின மேனேஜரின் பார்வைக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல்களை அந்த பகுதியின் தலைவருக்கும் அவருக்கு அனுப்ப வேண்டிய கடிதங்களை மேனேஜருக்கும் மாற்றி அனுப்பிவிட்டு ஆபீஸ் பையனின் அதிருப்தியை வாங்கி கட்டிக்கொண்டாள் என்னம்மா உங்களுக்கு வந்துவிட்டது மேனேஜர் இதை பார்த்துட்டே எரிஞ்சு விழறார் என்று கூறியபடி ஃபைல்களை அவள் மேஜை மீது கொண்டு வந்து போட்டான் அதற்குள் அவள் கௌதமை உணவகத்தில் சந்திக்கும் சங்கதி பலருக்கு தெரிந்துவிட்டது மாலை வேலை தேநீரை விநியோகித்துக்கொண்டு கொண்டு அருகில் வந்த பையனிடம் சண்முகம் கிசுகிசுத்தான் காரணமில்லாமல்ல அந்தம்மா காரியங்களை தவற செய்யறாங்க நீதானே இடைய தூது நடந்திருக்க உனக்கு தெரியுமே மீண்டும் காதல் இல்லையா என்று பற்கள் தெரிய சிரித்தான் சண்முகத்தின் பேச்சு அரைகுறையாக காதில் பட்டது அவன் ஒரு பிறவி வம்பன் அவனை அடி உதை எதுவுமே திருத்தாதா பலவாறு எண்ணியபடி ஒருவாறு வேலையை முடித்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பினாள் பஸ் நிலையத்தில் கணேசனை கண்ட அவளுக்கு மனம் அடைந்தது அதே பஸ்ஸில் அவனும் ஏறிக்கொண்டு எதிர்ப்பக்கத்து இருக்கையில் ஓரத்தில் உட்கார்ந்தபோது பெருத்த நிம்மதி இரண்டொரு தடவை அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள் புன்னகைத்து தேங்க்யூ என்று சொல்ல மாட்டோமோ என மனம் தவித்தது சில நாட்களாக அவனது முகம் கூட மாறிவிட்டது போல அவளுக்கு அதிசயமாக இருந்தது பரபரவென்று விழிக்கும் அவனது கண்களில் கனிவு தெரிவது போன்றதொரு வியப்பு முரட்டுத்தனமாக தெரிந்த முகத்திலே திடீரென்று சாந்தம் கவ்விக்கொண்டது போன்றதொரு ஆச்சரியம் அலுவலகத்தில் அவனை கண்டால் பரபரப்பாக முன்னால் நடந்து ஓடிவிடும் பழக்கமுடைய சந்தியா அவன் பக்கம் திரும்பி கணேசன் சார் தான் இப்படி என்ன பாருங்க நீங்க தினமும் பஸ்ஸில் என்னை பின்தொடர்ந்து வீடு வரை பத்திரமாக சேர்த்துவிட்டு போகும் பணிக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா சார் கௌதம் என்கிற பேய் என்னை ரொம்ப பாடுபடுத்துது அவனை எனக்காக நீங்க டிக்கெட் என்ற சப்தத்தை கேட்டதும் பர்சிலிருந்து சில்லரை எடுத்துக் கொடுத்து பயண சீட்டை பெற்றுக்கொண்டு மறுபக்கம் திரும்பி வெளியே தெரிந்த காட்சியில் கண்களை ஓடவிட்டிருந்தாள் எவ்வித பிரதிபலனும் கருதாது தானே உதவி கொண்டிருக்கும் கணேசனை ஒரு காலத்தில் அவள் ஏன் வேம்பாக கருதி முகத்தை வலித்து கொண்டு போனாள் அந்த வெளிப்பூச்சிகள் மறைந்து போய் வேஷங்கள் கலைந்து நிற்கும் கௌதம் இப்போது படமெடுத்து நிற்கும் பாம்பை போல பயங்கரமாக தெரிகிறான் பாம்பு பார்க்க அழகான ஜந்துதான் அதன் விஷம் உடம்பை சிலுத்து கொண்டாள் கணேசனையும் கௌதமையும் ஒப்பிட்டு கொண்டு அவள் பஸ்ஸை விட்டு இறங்கினாள் பின்னால் இறங்கி நிலையத்தில் நின்ற கணேசனிடம் அப்போது கூட அவளால் நன்றி தெரிவிக்க முடியவில்லை தனது கோழைத்தனத்தை எண்ணி குமரிக்கொண்டு கண்களில் லேசாக நீர் புரள மெல்ல வீட்டை நோக்கி நடந்தாள் என்ன சொன்ன அத்தை தன் திகிலை விழுங்கிக் கொண்டு கேட்டபடி சாதத்தை தட்டில் படைத்தாள் கல்யாண சங்கதியை பேச கௌதமை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு வர சொல்லிட்டேன் பருப்புடன் சாதத்தை பிசைந்து வேகமாக விழுங்கினாள் சந்தியா நல்ல காரியம் செஞ்ச சாமி உனக்கு புத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு துணை தேவையாச்சே கௌதமை கட்டிக்க நீ ஒப்புக்கொண்டது பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்றபடி பரபரப்பாக தன் காரியங்களை கவனிக்க உள்ளே விரைந்தால் அத்தை கோதை கௌதம் ஒரு பெண்ணுக்கு துணையா பெரிய தூக்கு கயிறு அத்தை பத்தாம் பசிலித்தனமாக கௌதமால் பெயர் கெட்டுவிட்டால் அந்த அயோக்கியனுக்கே கழுத்தை நீட்டி தன் கற்பனை நிரந்தரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள் கற்பு அது பெண்களுக்கு மட்டும் தேவையானதொரு குணம் ஆண்களுக்கு கற்பு தேவையே இல்லாத சமாச்சாரம் காதல் என்று நம்பி புத்தி கலங்கி ஒரு பெண் ஒருவனுக்கு காதல் கடிதம் எழுதிவிட்டால் அவளது கற்பே பறிப்போய் விடுகிறது போலும் அவள் மனம் ஆத்திரத்தில் அலைப்பாய்ந்தது அத்தையிடம் அதிகம் பேசாது அவள் சீக்கிரம் படுக்கச் சென்று விட்டாள் ஆனால் உறக்கம் வந்தால்தானே நாளை மறுநாள் வரப்போகும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவள் எந்தவிதமான வரவேற்பை கௌதமுக்கு தர என்று மனம் பல பல தினசில் ஒத்திகை செய்து கொண்டிருந்தது அத்தியாயம் ஏழு அவள் மிகவும் பயத்துடன் எதிர்பார்த்த அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல விடிந்தது அத்தை இருள் பிரியும் முன்பே எழுந்து விட்டு பரபரப்பாக வீட்டை கூட்டி சுத்தப்படுத்தி காலை காஃபி பலகாரத்தை வேகமாக தயாரித்து முடித்தாள் கௌதம் வந்த பிறகு சூடாக இட்லியை வார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் சொஜி மட்டும் செய்திருக்கேன் சரிதானே சந்தேகத்தை தெளிந்து கொள்ள கேட்டாள் இஷ்டம் இஷ்டமத்தை கூறிவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் சந்தியா காஃபி டம்ளருடன் வந்த அத்தை கோதை முகத்தை சுளித்தாள் இன்னைக்கு ஒரு நல்ல புடவையா அலமாரையிலிருந்து உன் சைனா சில்க உடுத்துக்க கூடாதோ தினப்படி அணுகிற இந்த வாயில் சேலை தான் கிடைச்சதா கோபித்து கொண்டாள் அத்தை தினப்படி பார்க்கிற இதே முகத்தை தானே கௌதம் பார்க்க போகிறாரு புதுசா பெண் பார்க்க வருகிறாரா அதுக்காக வேஷம் போட்டுக்கணுமா நானு அசட்டையாக பேசிய சந்தியா மீது அத்தைக்கு மனத்தாங்களாகத்தான் இருந்தது எப்படியோ போகட்டும் வரப்போகிறவன் கிட்ட துடுக்குத்தனமாக பேசாமல் இருந்தால் சரி என்று எண்ணியபடி தன் காரியங்களில் மூழ்கி போனாள் ஒன்பது மணி அளவில் வாயிற் கதவு லேசாக தட்டப்பட்டது அடுப்பை அணைத்துவிட்டு பரபரப்புடன் அத்தை கிளம்பும் முன் தானே சென்று கதவை திறந்தாள் சந்தியா குப் என்று உள்ளே ஷேவிங் லூஷன் மனம் தாவ பின்னால் கோட்டு ஷூட்டு அலங்காரத்தில் மாப்பிள்ளை அழைப்புக்கு கிளம்பிவிட்ட மணமகன் போன்று அலங்காரமாக கோட்டு முகப்பிலே ரோஜா மலர் ஒன்றை குத்திக்கொண்டு கையில் மிட்டாய் போட்டலத்துடன் காலில் அணிந்த ஷூக்களை கழற்றாது அட்டகாசமாக உள்ளே நுழைந்தான் கௌதம் வேலை இல்லாது திண்டாடி கொண்டிருக்கும் இவனிடம் புத்தம்புது கோட்டு ஷூட்டு ஏது எங்கேயாவது கடனாக வாங்கி அணிந்து கொண்டு வந்திருப்பான் வேஷம் கலைந்து போனவனுக்கு ஷேவிங் லோஷன் ஒரு கேடா உள்ளூர் ஆத்திரத்தில் கொதித்து போனாள் சந்தியா வாங்க என்று போலிப்புன்னகையுடன் உபசாரமாக வரவேற்று கூடத்து நாற்காலியை சுட்டி காட்டிவிட்டு கதவை சாத்தி தாளிலாது விட்டு வைத்தாள் இன்னும் சில நொடிகளில் தயானந்தம் அங்கே வந்துவிடுவார் அவர் முன்னிலையில் கௌதமின் நாடகம் அம்பலமாகிவிடும் என்ற நினைப்பில் அத்த அவர் வந்திருக்கார் என குரல் கொடுத்தாள் ஈரக்கையை புடவையில் துடைத்துக் கொண்டு கோதை சமையலறையிலிருந்து வெளிவந்தாள் வெங்காய சாம்பார் வாசனை மூக்க தொலைக்கிறது நாக்கை சப்பு கொட்டியபடி அத்தையின் பக்கம் புன்னகையை வீசினான் கௌதம் பசியா இருப்பீங்க இட்லியோ சொஞ்சியோ சாப்பிட்டுட்டு பிறகு மற்றதுகளை பேசலாமே அத்தை கூறி முடிக்கும் முன் துடுக்காக சந்தியா குறுக்கிட்டாள் இந்த இட்லி எல்லாம் உங்களுக்காக அத்தை தயாரிக்கல எங்களுக்காக செய்திருக்காங்க உங்களை நான் கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டு அந்த மகிழ்ச்சியை கொண்டாட இந்த இனிப்பு நாற்காலியிலிருந்து குதித்து நின்றான் கௌதம் என்ன சொல்ற கோபத்துடன் உரத்த குரலில் அதட்டினான் எங்க வீட்டுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு என்னையே அதற்றியா பேஷ் ஆண் பிள்ளைனா என்ன வேண்டுமானாலும் செய்யலான்னு உன் நினைப்பு உன் மிட்டாய் பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு மரியாதையா வெளியே போ இந்த பக்கம் வந்து மறுபடி தலை சந்தியா என்ன பேச்சு இது கேரிச்சிட்டால் அத்தை இந்த பொறிக்கு பயலை நான் கட்டிக்குவேன்னு நினைச்சிங்களா அத்தை இவன் அழைச்சி வந்து அவமானப்படுத்தத்தான் இங்கே வரவழைச்ச இந்த அயோக்கியனுக்கு எந்த பெண்ணும் தக்கழுத்த நீட்ட மாட்டா ஏடி சந்தியா உனக்கு அத்தனை துரிச்சல் ஏற்பட்டு விட்டதா ஏண்டி தோண்டின்னு பேசுறதை முதல்ல நிறுத்துடா முதல்ல உன்னை போல பயமுறுத்துறவங்கள கண்டா சில பெண்களுக்கு தானே துணிச்சல் வந்துடும் இந்த அவமானத்துக்கு உன்னை பழிவாங்க வாங்க என்னால் முடியும் என்ன பண்ணுவ அந்த காதல் கடிதாசிகளை நாலு பேர் கிட்ட நல்லாவே காட்டிக்கோ இதுக்கெல்லாம் நாயினி பயப்பட மாட்டேன் துணிஞ்சவங்களுக்கு துக்கம் கிடையாது வெளியில போடா நாயை இன்னொரு வாட்டி உள்ளே வந்த நான் அறிவாளால் உன் காலை வெட்டிடுவேன் ஆத்திரமாக கத்தினாள் என்னடி பேசுற என் கை பூ பறிக்கணும் நினைப்பா நான் உன்னை நாளைக்கு சந்தி சிரிக்க வைக்கிறேன் பார் நான் இன்னைக்கு உன்னை பத்தி போலீஸில் புகார் கொடுத்து கம்பி என்ன வைக்கிறேன் ஊர் சிரிக்கும் உன் காதல் சங்கதியை கேட்டா போடா வெளியே இல்லாட்டா என்றபடி கையை நீட்டியவளை நோக்கி ஆங்காரமாக கௌதம் பாய கௌதம் தம்பி அவளை அடிச்சிடாத உட்டுடு என்று அத்தை கேரிச்சிட்ட போது வாயிற் கதவு திறந்து கொண்டது புயல் போல கணேசன் ஒரே பாய்ச்சலில் கௌதமின் தையை படித்து குளிக்கினான் சற்றுமுன் மாப்பிள்ளை அலங்காரத்தில் உள்ளே மெடுக்காக வந்த கௌதம் நொடியில் அலங்குலமாகிவிட்டான் என்று கன்னத்தில் விழுந்த அறை காதுகளில் குப்பென்று வேதனையாக ஏறியது தலைமுடியை பிடித்து பேய்த்து கையில் தந்துவிடுவான் போல முரட்டுத்தனமாக குலுக்கினான் கணேசன் ஏண்டா பொறுக்கி இந்த பெண்கிட்ட உன் வாழ ஆட்ட முடியாது புரிஞ்சுக்கோ மடார் என்று அவனை கோபத்துடன் சுவரின் மீது தள்ளினான் கௌதம் நடுநடுங்கி போய்விட்டான் அன்று தெருவில் அந்த வாலிபனுக்கு நேர்ந்த கதி ஏற்பட்டு விட்டதே என்ற அவமான உணர்வில் உடல் குறுகி போனான் முடியை சீராக்கிக் கொண்டான் சுவரில் முதுகு இடித்து இடுப்பில் ஏற்பட்ட பயங்கர வலியை பொறுத்து கொண்டான் இந்த கேடு கெட்டவளுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா உனக்கு வெக்கமா இல்ல வெக்கம் எதுக்குடா இவளை நான் கட்டிக்கப் போறேன் இவை என்னுடைய வருங்கால மனைவி அவளை உன் போன்ற பயமுறுத்தல் பேர் வழிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது என் கடமை வெளியே மரியாதையா போயிடு இல்லைனா சேரிட்டான் கணேசன் இந்த பத்தினி கேத்த பன்பாலன்னி வெக்கம் கட்டவங்க ரெண்டு பேரும் ஆனா நான் விடமாட்டேன் இவ எழுதுற கடிதாசிகளையும் புகைப்படங்களையும் அதுகளை பட்ட விட்டுக்கோ பத்திரிக்கையில் போடு அதுக்கு முன்னாடி இதையும் எடுத்துட்டு போ என்று சொல்லி கொண்டு முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் கணேசன் பற்கள் குத்தி கீழே உதட்டிலிருந்து ரத்தம் குபுகுபு வென்று கசிவதைக் கண்டு பதறிப்போனான் கௌதம் போடா கௌதம் உன்னை நான் கோர்ட்டில் சந்திச்சுக்கிறேன் தண்டனை பெறப்போவது நீயா நானன்னு பார்க்கலாம் கெட் அவுட் இங்கே நின்னா பலி போட்டுடுவேன் சேரி விட்டு கதவை ஓங்கி சாத்தி தாளிட்டான் பிரம்மை பிடித்தவர்கள் போல நின்று கொண்டிருந்த இருவரும் விழிப்படைந்தனர் கைய கழுவிக்கோ சோப்பு துவாலை எடுத்துட்டு வர முற்றத்துல தண்ணி இருக்கு சமயத்திலே நீ தெய்வம் போல வந்து காப்பாத்தின இல்லாட்டா தழுதழுத்தாள் அத்தை தெய்வம் இல்ல அம்மா மனுஷனாக முன்னேற்பாடும்படி உள்ளே வந்தேன் எங்க பகுதி தலைவர் தயானந்தோ என் மேல ரொம்ப பிரியமானவர் சந்தியாவுக்கு சங்கடம் ஏற்பட்டிருக்கு கவனிச்சு கொண்டு அவர்தான் விவரமா சொல்லி என்ன தினசரி சந்தியாவ வீடு வர பஸ்ஸில் தொடர்ந்து வந்து வழிவிட்டு வர செய்தாரு இன்னைக்கு நான் இங்கே வந்து உதவ வேண்டும் என்கிறது அவர் ஏற்பாடு உனக்கு நான் எப்படி நன்றி தெரிவிப்பேன்னு தெரியல என்று உணர்ச்சி வசத்தில் தடுமாறினாள் அத்தை சோப்பு போட்டு கைகளை கழுவி கொண்டிருந்தவனிடம் துவாலையை நீட்டினாள் சந்தியா இவைகள் எல்லாம் தயானந்தனின் ஏற்பாடுன்னு சொன்னீங்களே திடீரென்று இவை என்னுடைய வருங்கால மனைவின்னு கௌதமிடம் கர்ஜித்தீர்களே அதுவும் தயானந்தனின் ஏற்பாடா மெல்லிய குரலில் கேட்டாள் அது என் ஏற்பாடு நீ அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்த அன்றே மனசை உன்னிடம் பறிக்கொடுத்தவன் அன்பு ஒருதலைக்காதலாக காதலாக இருந்தது உன்னை பத்தி சண்முகம் ஒரு நாள் கேவலமாக பேசினப்போ கொதித்து போய் அவனை அடிக்க புறப்பட்டேன் உன்னை கௌதம் துச்சமா பேசினப்போ ஆத்திரம் தாங்காமல் என் வருங்கால மனைவின்னு சொல்லி நான் உனக்கு துணையாக இருப்பதை சொல்லி பயம் காட்டினேன் அது குற்றமானால் மன்னிச்சிடு சந்தியா மன்னிக்கப்பட வேண்டியவள் நான் உங்களது தங்கமான குணத்தை புரிஞ்சிக்காமல் நான் வெளி அழகுக்கு மயங்கி என்னை மாசுபடுத்திக் கொண்டேன் நான் உன்னை அப்படி நினைக்கிறதில்லை என் பார்வையில் நீ நல்லதொரு பெண்தான் கயவனிடம் அகப்பட்டு வேதனைப்பட்டதொரு அவளை அவ்வளவுதான் உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி காந்தி மகான் சொன்னார் ஒரு பெண் சர்வாங்கிரத பூஷணியாக நடு இரவில் எவ்வித அபாயமும் இன்றி நடக்கும் காலம் எப்போது வருகிறதோ அப்போது ராமராஜ்யம் வந்துவிட்டதுன்னு அர்த்தம் என்றார் ஒரு பெண் கவரிங் நகைகளோடு வெளியே வந்தால் கூட பட்ட பகலிலேயே ஆபத்துகள் பல காத்திருக்கு இந்த காலத்தில் ராமராஜ்யம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால் படிச்சும் பட்டம் பெற்றும் பெண்கள் துணிச்சலாக தனியாக இருக்க முடியறதில்ல மிஸ்டர் கணேசன் இதுவரை எனக்கு துணையா உதவின நீங்க என் வாழ்க்கையில் எப்பொழுதும் துணையா இருக்க ஒப்புக்கிறீங்களா சந்தியா என்ன சொல்கிற வியப்புடன் திரும்பினான் கணேசன் உங்களை கல்யாணம் செய்து கொண்டு உங்களது நல்லதொரு துணையாக நான் இருக்க போறேன் உண்மையாவா அப்படின்னா உன் துணைவனாக நான் கடைசி மூச்சு வரை இருக்கிறேன் என்றபடி அவளது கையை பற்றி கொண்டான் உள்ளே இருந்து வந்த அத்தை திடுக்கிட்டு போனாள் அத்த இன்னைக்கு இந்த வீட்ல கல்யாண பேச்சு நடக்கணும்னு நீங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்தீங்க இல்லையா அது வீண் போகவில்லை கணேசன் கட்டிக்க விரும்புகிறார் நானும் ஆசைப்படுகிறேன் உங்க ஒப்புதலை தந்து எங்களை ஆசிர்வதீங்கள் அத்தை கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் ரெண்டு பேரும் சகல நலன்களுடன் சுகமாக இருங்க என்று வாழ்த்தினாள் அத்தை வாழ்த்து மட்டும் போதாது வருங்கால மாப்பிள்ளைக்கு தயாரித்த காபி பலகாரத்தை எடுத்து சட்டென்று பரிமாறுங்க எனக்கும் பசிக்குது என்று கணேசன் உரத்த குரலில் சிரிக்க சலங்கை ஒளி போன்ற சந்தியாவின் சிரிப்பொலியும் கூட சேரவே வீடு சிரிப்பில் நிறைந்தது நாவல் நிறைவுற்றது Nanji.